السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله، وما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மனக்குழப்பத்திற்கு இஸ்லாம் கூறும் மகத்தான தீர்வு என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில நாம் எல்லாம் 15ஆம் நாளில அமர்ந்திருக்கிறோம். பொதுவாக பொருளாதார பற்றாக்குறை ஏற்படும் பொழுது அல்லது பற்றாக்குறை இருப்பதாக நாம் தவறாக நம்பும் பொழுது அதை எப்படி எதிர்கொள்வது என்பது குறித்த சில செய்திகளை நம்ம கடந்த 2 நாட்களாக பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வறுமை என்று நம்ம நினைத்து நமக்கு பொருளாதாரம் போதவில்லை, மற்றவர்கள் எல்லாம் நல்ல வசதியாக தன்னிறைவாக இருக்கிறார்கள் என்று நாம் நினைத்தால் அதற்கு இன்னொரு தீர்வையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். அது என்ன தீர்வு என்று சொன்னால், இந்த பொருளாதாரம் இல்லைன்னு பத்தவில்லை என்று எப்ப நம்ம நினைக்கிறோமோ அப்போதெல்லாம் நமக்கு நிறைய தீமைகளை நோக்கி நம்ம செல்ல ஆரம்பிச்சிருவோம். காசு இல்லை, இல்லை பணம் இல்லைன்னு சொன்னா ஓரளவுக்கு தாராளமா இருக்கும் பொழுது நல்லவனா வாழ்ந்த மனிதன் எல்லாம் பணம் இல்லைன்ற உடனே நாத்திகனா மாறுறது நீங்க பாக்குறீங்க. கடவுள் இல்லைன்னு பேசுறதுல 99% பேரு இந்த சோத்து பஞ்சாயத்தில் இல்லாதவங்களா தான் இருப்பாங்க. சாப்பாட்டில் பிரச்சனையை நினைத்து கொண்டுதான் என்ன செய்யறது, இந்த கம்யூனிஸ்ட் எல்லாம் பேசுவாங்க, அதை பேசிட்டு அதை வச்சு கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க, அப்புறமும் அதை விட்டுருவாங்க. இந்த பேசி பேசி அப்படியெல்லாம் நம்ம உலகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த பொருளாதாரம் வந்து குறைவா இருக்கும் பொழுது நம்ம இடத்துல பல கேடுகள், குறைவா இருந்தாலும் சரி குறைவா இருக்கு நம்ம தப்பா நினைச்சாலும் சரி போதுமானதாக இருக்கும், நம்ம போதவில்லை என்று நினைப்போம். அப்படி இருந்தாலும் உண்மையாகவே நம்முடைய அவசிய தேவைக்கு போதவில்லை என்று இருந்தாலும் அப்ப நம்முடைய மனசு என்ன செய்யும் என்று கேட்டால், நமக்கு காசு இல்லைன்னா அந்த கடவுள் நமக்கு எதுக்கு, நமக்கு சாப்பாடு தரணுமா இல்லையா, அவன மாதிரி நான் என்ன வைக்கல இல்ல, நான் அவன் ஒண்ணுதானே அப்படின்னு ஒரு தர்க்கம் பேசி நம்மளை வந்து கடவுள் மறுப்பாளர்களாக இந்த வறுமை மாற்றிவிடும். எல்லோரையும் இல்ல, சிலரை மாற்றி இருக்கிறது. இன்னும் சில பேரை அவங்களுடைய நல்ல அமல்கள் செய்து கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு நஷ்டம் ஏற்பட்டால், தொழிலில் ஒரு இழப்பு ஏற்பட்டால், நேற்று வரைக்கும் அல்லா அல்லாண்டு இருந்தவர்கள், வணக்கத்தில் ஈடுபட்டவர்கள், நல்ல முறையில் மார்க்கத்தை பேணியவர்கள் எல்லாம் இப்படி ஒரு நஷ்டம் வந்தவுடனே, கஷ்டம் வந்தவுடனே அவங்கட அல்லாவது தொழுகையாவது ஒன்னாவது மண்ணாவது நினைச்சுவாங்க. எல்லாத்தையும் புறக்கணிக்கக்கூடியவர்களாக சிலர் மாறி இருக்கிறார்கள். நம்மளே கண்ணால என்ன செய்யலாம், சில பேர் அல்லாவே இல்லைங்கிறதுக்கும் போயிருவான். சில பேர் என்ன செய்வான்னு கேட்டா, நேற்று இருந்ததை விட தன்னுடைய வணக்க வழிபாடுகளை நல்ல செயல்களை எல்லாம் குறைத்துக் கொள்வானே, இவனுக்கு நல்லா கொடுக்கற கடமை நினைக்கிறான், நான் எனக்கு வேண்டிய அளவுக்கு எனக்கு தரணும், எனக்கு தந்துட்டு குறைச்சிட்டா நான் ஒத்துக்குருவானா, அந்த அல்லாஹ் எனக்கு என்னதுக்கு, அந்த அல்லாவுக்கு நான் ஏன் நன்றி செலுத்தணும் என்று ஏதோ வேற அல்லாஹ் இருக்கிற மாதிரி, இந்த அல்லாஹ் விட்டு வேற அல்லாவுக்கு போறோங்கிற மாதிரி என்ன செய்யறான், அவனுடைய வணக்க வழிபாடுகளை எல்லாம் குறைத்துக் கொள்ளக்கூடிய நிலைமையை நான் பார்க்கிறோம். அப்ப இந்த வறுமையினால இப்படியான ஒரு சோதனை வருகிறதா இல்லையா, இது வந்துராம இருக்க வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினசரி ஒவ்வொரு தொழுகையிலையும் அத்தஹியாத்துல ஓதுவதற்கு கற்றுத்தந்த துவாவுல, இறைவா வறுமையின் ஃபித்னாவிலிருந்து, வறுமையின் சோதனையிலிருந்து, வறுமையின் குழப்பத்திலிருந்து என்னை காப்பாத்து, நமக்கு அந்த வறுமை இருந்தா கூட வறுமையினால் சில விளைவு நம்மள்ட ஏற்படும், அது நம்ம சொந்த கையை கொண்டு கர்ணம் பாய முடியாது, படைச்ச இறைவன் நம்மளை அதை மாற்றி அமைச்சாலே தவிர, அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தை உறுதிப்படுத்தினாலே தவிர அதுல ஜெயிக்க முடியாமல் போய்விடும். அல்லாஹ்வுடைய ரசூலை என்ன பண்றாங்கன்னு கேட்டா, நமக்கு சில துவாவை கற்று தந்திருக்கிறார். நீங்க எல்லாம் அத்தையாத்துல ஓதுற துவா இருக்கு இல்லையா, அல்லாஹுமை இன்னி அவுதுபிக்க, இறைவா உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன், மினல் மாசமி, மாசமு என்றால் கடன் பாவம், பாவத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன், உல் மஹ்ரமி கடனிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன், ஒமின் ஃபித்னத்தில் கபரி கபருடைய சோதனையிலிருந்து, மன்னரை வாழ்க்கையின் சோதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன், அதாபில் கபரி கபருடைய வேதனையிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன்,
ومن فتنة النار நரகத்தின் சோதனையை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் வஆதாபின் நார் நரகத்தினுடைய வேதனையை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் ஒமின் ஷர்ரி ஃபித்னத்தில் கினா பணத்தால் ஏற்படுகிற சோதனையை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் வஆவுது பிக்கே மின் ஃபித்னத்தில் ஃபக்ரி வறுமையினால் ஏற்படக்கூடிய சோதனையிலிருந்து உன்னை பாதுகாப்பு தேடுறேன் அப்ப பணம் பெருத்து போனாலும் அவன்கிட்ட சில கேடுகள் ஏற்படுகிறது பணம் இல்லாமல் போனாலும் அவன்கிட்ட சில கேடுகள் ஏற்படுகிறது அது ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம பெரிய ஒரு பாதுகாவலனை பிடிக்க வேண்டும் சைத்தான் நம்மளை அந்த மாதிரி கொண்டு போகாமல் இருப்பதற்கு ஏற்றவாறு அன்றாடம் செல்வ செல்வமாய் இருப்பவர்கள் இதை கேட்கணும் எப்படி கேட்கணும் இறைவா எனக்கு செல்வத்தை நிறைய கொடுத்திருக்கிற இந்த செல்வம் எல்லாரையும் தடம்புரளை செய்யும் பாவம் செய்ய தூண்டும் அநியாயம் செய்ய தூண்டும் மற்றவங்களை இழிவுபடுத்தக்கூடிய நிலையை ஏற்படுத்தும் மண்ட கர்வத்தை ஏற்படுத்தும் இந்த மாதிரி எல்லாம் ஏற்படுத்தாம என்னை காப்பாத்து என்று சொல்லி செல்வந்தர்களும் அல்லாவிடத்தில் முறையிட வேண்டி இருக்கிறது செல்வம் இல்லாதவங்களும் இறைவா இந்த மாதிரி என்கிட்ட வறுமை ஏற்பட்டு விட்ட காரணத்தினால் உன்னை மறுக்கிறவன் ஆக்கி விட்டுறாதே உன்னை வந்து நன்றி கெட்டவன் ஆக்கி விட்டுறாதே இபாதத்துகளை குறைக்கக்கூடியவன் ஆக்கி விட்டுறாதே இது வந்து நீதான் காப்பாத்தணும் என்று இதையே ஒரு முறையீடா நீங்க செஞ்சேன்னு வைங்க அப்புறம் வருமா இந்த மாதிரி அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேடின பிறகு சைத்தான் வந்து அந்த மாதிரி உங்களை கொண்டு போவானா இந்த கவசத்தை பயன்படுத்தாமல் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வறுமை ஏற்படுமையானால் நம்ம தடம் புரண்டு விடுவோம் இந்த கவசத்தை இப்ப இருந்த நீங்க நடுநிலையாவே இருங்க மேலையும் இல்ல நடுத்தரமா இருக்கிறீங்க நீங்க வறுமைன்னு உங்களை சொல்ல இயலாது நீங்கள செல்வந்தர்கள் உங்களை சொல்ல இயலாது என்று இருந்தாலும் இதை கேட்கணும் அல்ல இப்படி மேலே ஏத்தலாம் நம்மள கீழே இறக்கிடலாம் எல்லாம் மேலே ஏத்தினாலும் அதனால் வர்ற சோதனை நீதான் காப்பாற்றணும் கீழே எங்களை இறக்கிட்டாலும் அதனால் ஏற்படுற சோதனைகளை நீ காப்பாற்றணுமே தவிர எங்களை நாங்களே காப்பாற்றிக் கொள்ள முடியாது என்பதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரெண்டிலிருந்தும் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் என்கிற செய்தி புகாரியில் நீங்கள் பார்க்கலாம் 6375 6376 6368 6777 இந்த ஹதீஸ்கள் எல்லாம் இந்த வறுமையினால் வர்ற சோதனையிலிருந்தும் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் செல்வத்தினால் வருகிற சோதனையிலிருந்தும் சோதனைனா என்ன கெட்ட காரியத்துக்கு நம்மளை தள்ளுறதுதான் சோதனை அதுல உள்ள சோதனை என்னது கெட்ட காரியத்துக்கு நம்மளை தள்ளி விடுவது அப்ப இந்த மாதிரியான ஒரு துன்பங்கள் எல்லாம் இதனால் ஏற்படுவதை நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி வந்து இந்த வறுமை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் நம் மனிதன் என்ன செய்யறான்னு கேட்டா வறுமை பணம் பத்தல போதுமான அளவுக்கு வரல என்று சொன்ன உடனே ஏதாச்சும் குறுக்கு வழி இருக்குதான்னு பாக்கிறான் கரெக்டா நேர்மையா சம்பாதிச்சுட்டே இருப்பான் நேர்மையா சம்பாதிக்கும் பொழுது குடும்ப அவன் சாப்பிடுவதற்கும் குடும்பத்தார் சாப்பிடுவதற்கும் அவன் பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கும் வீடு வாசலை கட்டுவதற்கும் அல்லாஹ் ரிஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கான்னு வைங்க அப்படியே போய்கிட்டே இருப்பான் அதனால நம்ம சம்பாதிக்கிறோம் அதான் போதுமானதா இருக்குதுல என்று போயிட்டே இருப்பான் திடீர்னு ஒரு காரணத்தினால அல்லாஹ் இறுக்கி பிடிச்சான்னு வைங்க அது பத்தல இது பத்தல சாப்பாட்டுக்கு பத்தல படிக்க வைக்க பத்தல காலேஜுக்கு சீட்டுக்கு வாங்க பத்தல இந்த அதுக்கு ஏற்ற மாதிரி வருமானம் இல்லைன்னு சொன்ன உடனே நம்மளை என்ன தூண்டும் பணம் வந்து என்ன அந்த வறுமைன்னு நம்ம எப்ப நினைக்கிறோமோ என்ன தூண்டும் என்றால் எந்த வழியில் கிடைத்தாலும் பரவாயில்லை பணம் வேணும் இப்ப எனக்கு 10 லட்சம் ரூபாய் இப்ப தேவை 6 மாசமா எனக்கு 10 லட்சம் ரூபாய் கிடைச்சிச்சு இப்ப எனக்கு 5 லட்சம் தான் கிடைக்குது இன்னும் 5 லட்சம் ரூபாய்க்கு நான் எங்க போறது அப்ப நான் என்ன செய்வேன் திருடுவேன் மோசடி செய்வேன் கலப்பணம் செய்வேன் ஏமாத்துவேன் கடன் வாங்கி இல்லைன்னு சொல்லுவேன் இந்த மாதிரி எல்லாம் தில்லு முள்ளு திருகுதாளம் மோசடி பிராடு கலப்பணம் வஞ்சகம் எல்லாம் என்ன வேண்டாலும் செய்யுது ஹராமான பொருளை விற்பேன் சாராயம் விற்பேன் லாட்டரி சீட்டு விற்பேன் போதைப் பொருளை விற்பனை செய்வேன் பீடி சிகரெட்டை விற்பேன் அவன் எவன் எக்கடு கேட்டா எனக்கு பணம் வேணும் நான் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன வேண்டாலும் செய்வேன் என்று சிலர் இல்ல பலர் போகிறார்களா இல்லையா அது ஃபக்ருனால வறுமையினால் வர்ற சோதனை தானே அது நேற்று வரைக்கும் கரெக்டா வர வரைக்கும் ஒழுங்கா தானே இருந்தான் மாசம் மாசம் அவனுக்கு என்ன தேவை என்று அவன் நினைக்கிறானோ அது வர்ற வரைக்கும் அவனுடைய தொழிலை சரியாக செய்து கொண்டிருக்கிறான் அல்லாஹ் நாடுனா அதே மாதிரி நீடிக்கவும் வைக்குவான் அல்லாஹ் நாடுனா கீழே இறக்கவும் செய்வான் கீழே இறக்கும் போது அதுக்கு தகுந்தவா டக்குன்னு அட்ஜஸ்ட் பண்ணணும் மனசை அட்ஜஸ்ட் பண்ண முடியும் மனசை வந்து நம்ம நினைச்சோம் ஏனால் என்ன செய்ய முடியும் அது தகுந்தவாறு சரிக்கட்டி கொள்ள முடியும் ஆனால் அப்படி சரிக்கட்ட விரும்பாமல் என்ன செய்கிறான் ஹராமான வழியில் வந்தாலும் பரவாயில்லை ஒரு காலம் வரும் அவனுடைய வருமானம் ஹலாலா ஹராமா என்று கூட நினைச்சு பார்க்க மாட்டான் ஒரு மூமின் முஸ்லீமா இருக்கக்கூடியவன் இப்படி நினைத்து பார்க்காத ஒரு காலம் வரும் சொன்னாங்களே
அது இந்த பொருளாதார பற்றாக்குறை ஏற்பட்டவர்களுக்கு வருகிறதா இல்லையா? பல பேருக்கு வருகிறது. கேட்டா என்ன செய்யறான், ஏண்டா அவள் லஞ்சம் வாங்குற, அந்த தேவை இருக்கு, ரெண்டு குமரை கட்டி கொடுக்கணும்லங்கிறான். இவன் குமரை கட்டி கொடுக்கறதுக்காக வேண்டி இன்னொருத்தர் லஞ்சம் வாங்குறது சரின்னு நினைக்கிறான். ஏண்டா இப்படி அநியாயமா மக்களை ஏமாத்துற, டூப்ளிகேட் ஏண்டா விக்கிற, மட்டமான பொருள் இதுல நல்ல பொருள் வியாபாரம் பண்றேன்னு கேட்டா அவங்களுடைய தேவைகள் முறை காரணமாக்குறான். உனக்கு தேவை ஆயுதம் இருந்தாலே அடுத்தவன் தலையில நீ கை வைக்க உனக்கு யார ரைட்டு தந்திருக்கிறா? அடுத்தவனை ஏமாத்திருக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சிந்தனை கூட வராம இப்படி எல்லாம் செய்கிற காட்சியை பார்க்கிறோம். அப்ப இது எப்படி நம்ம தப்பிக்கிறது? இன்னும் சொல்ல போனால் இந்த பண விஷயத்துல தௌஹீது கூட எல்லாத்திலிருந்து அவனை விடுபட வைத்திருக்கிறது. இந்த தௌஹீதுங்கிற ஏகத்துவ கொள்கை ஒருத்தனுடைய உள்ளத்துல வந்துவிட்டது என்று சொன்னால் அவன் என்ன செய்யறான், பல வருடங்களாக உள்ளத்துல விதைக்கப்பட்ட சிறுக்க விட்டு வெளியேறான். நாகூர் ஆண்டவர் தான் நம்மளுக்கு படியளக்கிறவர் நினைத்து இவனுக்கு பேரே சாவுலமீன் வச்சிருப்பாங்க. அவர் பேரை எப்படி வச்சிருப்பாங்க? சாவுலமீது சாவுலமீது அவளியா தான் கொடுத்தாரு. பேரை மொய்தீன் பிச்சை, குழந்தைக்கு பேர் எப்படி வைக்கிறான்? மொய்தீன் பிச்சையை அவர் கொடுத்தாருங்கிறான். அந்த மாதிரி எல்லாம் வைக்கப்பட்டவர்கள் இன்னைக்கு தௌஹீது உள்ள நுழைஞ்சவனே அந்த பேர் எனக்கு வேண்டியதில்லை, அப்துல்லாண்டி என் பேரை மாத்திக்கிட்டேன், நான் சவுலமீன் வைக்க மாட்டேன், அல்லாவுக்கு தான் அடிமையா இருப்பேன் என்றெல்லாம் சொல்லி இத்தனை ஆண்டு காலம் பேரை மாத்திரான், எல்லாத்தையும் மாத்திரான், பல வருடங்களாக ரத்தத்தோடு ரத்தமாக ஊறி போன கந்தூரி கூடு கொடியேத்தம் கும்மாளம் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு வெளியே வர்றானா இல்லையா? அப்ப தௌஹீத் வந்து தாய் தந்தை பெற்றோர் உற்றார் அனைத்தையும் கூட பகைத்துக் கொண்டு அவனை ஒரு கொள்கையில உறுதியாக இருப்பதற்கு வைத்திருக்கிறது. ஆனால் இவன் எங்க அடிபட்டு போறான்னு பாருங்க. இந்த தௌஹீத் பேசுறவனும் கூட சிறுக்குல தப்பிச்சிடறான், மதுகப்பட தப்பிச்சிடறான், கத்தம்பாத்தியவளை தப்பிச்சிடறான். இவர்கள் எல்லாம் அவனுக்கு பல வருஷமாக ஊட்டப்பட்ட ஒரு விஷயம் தானே, பல வருடங்களா இதுதானே அப்பம் பாட்டெல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க. அப்பம் பாட்டம் சொன்னாலும் சரி, 50 தலைமுறையா இது கடத்தி வரப்பட்டாலும் சரி, நான் இதை குரானேசுக்கு மாத்தமா இருந்தால் செய்ய மாட்டேன் என்று இருக்கிறோமே. இந்த பக்ரு வறுமை பத்தலன்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் பத்தாமையா இருக்காது, அப்படி நினைச்சாலேயே போதுமானதல்ல தந்திருக்கும் பொழுது போதல் நினைச்சா தௌஹீது வாதி கல்யாண நேரத்தை தௌரியம் வாங்கி போடுறான். கல்யாணம் பண்ணும்போது என்ன செய்யறான், இவன் வறுமை என்று கூட இவனை சொல்ல முடியாது, இவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஆசை, இன்னும் ஈஸியா ஒரு 5 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் கிடைக்கும்போது யாரை விடுவானே அப்படின்னு உள்ளுக்குள்ள வைத்துக் கொண்டு என்ன செய்யறான், அம்மா அப்பா தலையில பழிய போட்டு வாங்கிறான், தௌஹீத் வாதிங்கிறான். தௌஹீதுக்காக வேண்டி அடி உதை வெட்டு குத்து கேசு எல்லாத்தையும் சந்திக்கிற ஒருத்தன் கூட இதுலயும் அடிபட்டு போயிடறான். ரொம்ப ஆபத்து. இந்த வறுமைங்கிறது வந்து வறுமைன்னு நினைச்சீங்க வைங்க, நேற்று சொன்னபடி உள்ளதை கொண்டு போதுமாக்கி கொள்ள வேண்டும், கீழே உள்ளவர்கள் நமக்கு கீழே இருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும், இது மாதிரியாக மார்க்கம் சொல்லி தரக்கூடிய அறிவுரைகளை எல்லாம் பார்த்து நம்ம பேலன்ஸ் பண்ணாம இருந்தா, இறுதியாக அல்லாவிடத்தில் பாதுகாப்பும் தேடாமல் இருந்தால், இந்த பாதுகாப்பு தேடுவதில் குறை வைத்தவர்களா இருப்பார்கள். யாரு? இந்த வரதட்சணை வாங்குறவன், அதே மாதிரி காசை செலவழிக்கிற விஷயத்தில் கல்யாணத்தில் வந்து என்ன செய்யணும், தன்னுடைய பணத்தை தன்னுடைய பகட்டை தன்னுடைய அந்தஸ்தை காட்டுவதற்கு தகுந்த மாதிரி நான் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு மண்டபம் எடுப்பேன், 5 லட்ச ரூபாய்க்கு இது பண்ணுவேன், 10 லட்ச ரூபாய்க்கு விருந்து கொடுப்பேன் என்றெல்லாம் இந்த பண விஷயத்தில் மாத்திரம் எல்லாத்திலும் நூல் பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தௌஹீத்வாதி கூட என்ன பண்றான், காசு மேட்டில் விழுந்துறான். ரொம்ப ஆபத்தானது. பணம் இருந்தாலும் அவனை டைப் ஆக்கிவிடுது, பணம் இருந்தா இந்த மாதிரி வீண் விரயமா செலவழிக்க சொல்லுது, பணம் இல்லைன்னு சொன்னா இந்த மாதிரி வாங்க சொல்லுது, பெண் வீட்டாக என்ன செய்யறது, மூதுக்கு பின்னாடி வாங்குறது, டேபிளுக்கு லஞ்சம் வாங்குற மாதிரி என்ன செய்யறது, வேற பேர் அன்பளிப்புன்னு சொல்லி வாங்குறது, லஞ்சம் வாங்குறான்ல, அந்த மாதிரி இவன் ஏதாவது ஒரு குறுக்கு வேலையில கையாண்டு இப்படி எல்லாம் சம்பாதிக்கிறான். அப்ப இந்த ரெண்டுமே ரொம்ப ஆபத்தா தெரியுது பாருங்களேன். பணம் வந்தாலும் நமக்கு ஆபத்து வேற வழிக்கு தள்ளி இருக்கு. நம்மள எவ்வளவு தௌஹீத்வாதியா இருந்தது, எத்தனை தௌஹீத்வாதிகள் பாக்குறோம், ஒரு வசதியா அல்ல பறக்கத்தா கொடுத்துருவான், அவங்களுடைய ஒரு நல்லது கெட்டது வரக்கூடிய நேரத்தில் அப்ப நம்ம என்ன மாதிரி இருந்தோம், இல்ல நம்ம இப்படி ஆக்கிட்டான நினைத்து பார்க்காமல் என்னிடத்தில் இருக்கிற காற்று எங்க ஒண்ணு காட்டுறது, கல்யாணத்தினா காட்ட இயலும் அப்படி என்று சொல்லி என்ன செய்யறாங்க, ஏழைகள் எல்லாம் வைத்தறியக்கூடிய வகையில் அவங்களுடைய திருமண குடும்ப நிகழ்ச்சிகளை ரொம்ப பிரம்மாண்டமாக ஆடம்பரமாக நடத்தி கொண்டு அதுக்கு ஏதாவது ஒரு முகத்திரையை போட்டு அதை சமாதானப்படுத்திக் கொள்ளக்கூடிய காட்சி என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அதுவும் ஆபத்துல முடிகிறது. ஏழ்மைங்கிறது ஏழ்மையா இருந்தாலும் ஏழ்மை நினைத்தாலும் அவன் இந்த மாதிரியான குறுக்கு வழியில அவன் செலவழிக்கிற குறுக்கு வழியை கண்டுபிடிக்கிறான், இவன் வசூல் பண்றதுக்கு என்ன செய்யறான், குறுக்கு வழியை கண்டுபிடிக்கிறான். ஆக கடைசியில் இந்த பணங்கிற ஒரு மேட்டர் இருக்கு பாருங்க, அது ஒரு பெரிய சோதனையாக இருந்தாலும் சோதனை இல்லாட்டாலும் சோதனையா இருக்கிறது. அதுக்குதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பாதுகாப்பு தேட சொன்னார்கள். அப்ப தௌஹீத்வாதிகளும் பிறண்டுறோம் என்று சொன்னால் என்ன காரணம், நீங்க முறையிடல அல்லாஹ்விடத்தில். இப்ப முறையிட்டு பாருங்க, இறைவா வறுமை வந்தாலும் சரி
அதனால் வர சோதனையில காப்பாத்திடுது. செல்வம் அளவுக்கு மீறி நீ தந்தாலும் சரி, அதனால் வரக்கூடிய பித்தனாவில் இருந்து என்ன செய்ய, நீ தான் காப்பாற்றணும். அல்லாஹும் இன்னி அவுது பிக்க மின் பித்தனத்தில் ரீனா, அல்லாஹும் இன்னி அவுது பிக்க மின் பித்தனத்தில் ஃபக்ரி, ஃபக்ருடைய வறுமையுடைய பித்தனாவிலிருந்தும் என்னை நீ தான் காப்பாற்ற வேண்டும், செல்வத்தினால் ஏற்படக்கூடிய பித்தனாவிலிருந்தும் நீ தான் காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையை ஐந்து வேளை தொழுகையிலையும், அத்தையாத்துல ஐந்து வேளை தொழுகை மாத்திரம் இல்லாம சுண்ணத்தாக நபிலாக நாம் தொழக்கூடிய தொழுகையெல்லாம் அப்படி கணக்கெடுத்து பார்த்தால் பல தடவை ஒரு நாளைக்கு இதை கேட்கிற இடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைத்திருக்கிறார்கள். அப்ப இந்த மாதிரியான பிரார்த்தனைகள் மூலமாக இந்த கேட்டிலிருந்தும் நம்ம காப்பாற்ற, ஹராமான வழியில சம்பாதிக்கிறது, ஹராமான வழியில செலவு செய்யறது, இதுக்கெல்லாம் ஒரு பெரிய கவசமாக இந்த துவா அமைந்திருக்கிறது. இது நம்மளை அடுத்து காப்பாற்ற, வனக்குழப்பத்திலிருந்து காப்பாத்த நம்மளுக்கு கவசமாக நிற்கும். அது மாதிரி என்ன செய்யறோம், இந்த வறுமை வரக்கூடிய நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இவன் வந்து இந்த சாமியார்ட்ட போறவன், இந்த மந்திரத்துக்கு போறவன், இதெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த வறுமையில் உள்ளவன் ஜாஸ்தியா போவான், பணக்காரன்னு போவான். அதுவும் தான், அதுவும் இவன் நான் தலை தான் செய்கிறது. வறுமையா இருக்க என்ன செய்வான், இவன் வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கிறான், அது ஒரு நியாயமான மார்க் அனுமதித்த முறை, அல்லது மூட்டை தூக்கி தொழில் செஞ்சு சம்பாதிக்கிட்டு அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு முறை. இவன் என்ன பண்றான் தெரியுமா, வியாபாரம் பண்ண மாட்டேங்கிறான், அல்ல வியாபாரத்தை பண்ணினாலும் உனக்கு கிடைக்க மாட்டேங்குது, வேற ஏதாவது குறுக்கோழி இருக்குமா. ஒருத்தர் என்ன செய்வாரு, நீ வந்து இந்த மாதிரி இதை பிரேமம் வச்சு வாசல் மாட்டு, பயங்கரமா செல்வம் வரும்பார். அவன் அவன் வந்து அந்த பிரேம வித்துதான் பிழைப்பு நடத்திட்டு இருக்கான். இந்த பிரேம எழுதி கொடுக்கறானே அவனுக்கு தொழில் என்னது, இவன் அந்த பிரேம வித்துப்பட்டு இவன்ட நூறு இருநூறு ஐநூறு ஆயிரம் பிடிங்க சாப்பிட்டுட்டு இருக்கான். அந்த பிரேம அவன் கொண்டே வீட்டு வாசல்ல மாட்டி பணக்காரன் ஆக காணும், இவனுக்கு பிரேம கடையில மாட்டுங்க வியாபாரம் பிச்சுட்டு போங்கிறான்ல, வியாபாரமே இல்லங்க பெரிய கஷ்டமா இருக்கு வருமானம் பத்தல, அது நீங்க ஒரு பிரேம் பண்ணி தர்றோம் தாயத்து, அதை நீங்க என்ன செய்யுங்க செம்பு தகட்டில் எழுதி தருவோம், அதை கடைக்கு முன்னாடி மாட்டிட்டீங்கன்னா வியாபாரம் பயங்கரமா போவோங்கிறான். இந்த வேலையை ஏன் செய்யறான், பத்தலை நினைக்கும் போது அள்ளி போட்டுட்டு தான் செய்ய மாட்டான், பத்தலை வருமானம் பத்தலை நினைக்கும் பொழுது அப்ப இந்த தாயத்தை இந்த தகடை மாட்டினோம்னா மக்கள்லாம் அப்படி திரும்பிடுவாங்க, மக்களுடைய கவனம் திரும்பிடுவோம். அப்படியே இந்த தகடு என்ன செய்யணும், ஆள்களை எல்லாம் அந்த வியாபாரத்தின் பக்கம் இழுத்து கொண்டு வந்து விடணும் அப்படிங்கிறான். டிவியை திறந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்களுக்காகவே டிவியில் என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு டிவியிலையும் ஒரு ரெண்டு மூணு நிகழ்ச்சியாவது வருது, ஒவ்வொரு தனியார் தொலைக்காட்சியிலையும் ரெண்டு மூணு பேராக உட்கார்ந்துட்டு என்ன செய்யறான், ராசிக்கல் வேணும், ஒருத்தன் உட்கார்ந்து ராசிக்கல் வேணுமா, எதுக்கு ராசிக்கல், நீங்க இந்த மாதிரி மரகதத்தில் மோதிரம் போட்டீங்கன்னா அது மரகதத்தில் போடணும், இந்த விரலில் போடணும், இந்த விரலுக்கு இந்த மோதிரம், இந்த விரலுக்கு இந்த மோதிரம், பிறந்த நாளுக்கு தகுந்த மாதிரிலாம் மாத்துவாங்க. நீங்க ஜனவரி பிறந்தாள்னா நீங்க கோமேதகம் போடுங்க, பிப்ரவரியில பிறந்தீங்கன்னா வைடூரியத்தை போடுங்க, மார்ச்ல பிறந்தீங்கன்னா அதை போடுங்க, கல்யாணம் ஆனவரை வந்தா இதை போடுங்க, புள்ள இல்லாதவரை இருந்தா அதை போடுங்க, இப்படி எல்லாம் சொல்லி என்ன செய்யறான், ஒரு மோதிரத்தை ஒரு கள்ள வாங்கி மாட்டின உடனே நேற்று இருந்தது மாறிடுமா. இவர் வறுமையில இருந்தார் பாருங்களேன், இந்த கல் என்ன செய்யுமா, அவர் வறுமையெல்லாம் காப்பாத்தி பெரிய கோடீஸ்வரன் ஆக்கிரும்னு விடுறாங்க, போய் சொல்றாங்க. அவன் வேண்டாம் அந்த கல்லை வித்து என்ன செய்யுமா, சாதாரண ஒரு கல்லுக்கு ராசிக்கல் பேரை வச்சு உங்கள்ட்ட இருந்து பணத்தை பறிச்சு இருப்பானே தவிர அது எப்படி பணக்காரனாவுக்கு, இப்படி எல்லாரும் வாங்கி போட்டா எல்லாரும் பணக்காரன் ஆகுற மாதிரி செட்டப் உலகத்தில் இல்லவே இல்லையே, அல்ல அப்படி அமைக்கவே இல்லையே. ஒரு காலகட்டத்திலாவது எல்லாரையும் நாங்க சமம் ஆக்க போறோம்னு இந்த கம்யூனிஸ்ட் ஆட்சி உண்டாக்குனாங்களே, அதுலயாச்சும் உண்டாக்குனாங்களா, அதுக்குன்னு மெனக்கெல்லாம் பார்த்தானுவோ, இரும்பு திரையை போட்டு வாய் திறக்க கூடாது நாக்கி, பேச்சுரிமையை பறித்து, எழுத்துரிமையை பறித்து, பொருள் முதல் வாதம் பேசி, இந்த மாதிரி ஒரு கிறுக்குத்தனமான ஒரு கொள்கையை சொல்லி நினைஞ்சாங்க. சைனாவுலையும் ரஷ்யாவுலையும் கம்யூனிசம் கொண்டு வந்தாங்க. அது என்ன கம்யூனிசம், எல்லாம் சமம், ஏழை பணக்காரன் வேறுபாடு கிடையாது, எல்லா எல்லா சொத்துக்கும் அரசாங்கம் தான் சொந்தக்காரன், தனியார் யாருக்கும் இந்த தனி உடைமை கிடையாது, தனி உடைமை கொடுமையா, தனி உடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடாங்களா, பாட்டுகள் மூலமா அந்த கருத்துக்களை கொண்டே விதைத்து என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரி ஒரு சித்தாந்தம் கொண்டு வந்தாங்க. என்னாச்சு, மக்கள்லாம் நம்புனாங்க, எல்லாரும் சமமாக போறோம், ஏழை பணக்காரன் வேறுபாடு கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. கடைசியில் என்னாச்சு, நாடு நாசப்படுகொலிக்கு போய் எல்லாருக்கும் அவனுக்கு உழைச்சாலும் சம்பளம், உழைக்காட்டால சம்பளம், எல்லாம் சமமான சம்பளம், அவன் உழைக்க போனான், சும்மா உட்காந்துட்டு இருப்பான், ஏன் சம்பளம் கிடைச்சி போயிருல, கடைசியில் நாட்டினுடைய உற்பத்தி எல்லாம் அழிஞ்சு போய் கடைசியில் ஏழை பணக்காரன் இல்லைன்னு சொன்னானா, ஏழை பணக்காரன் எல்லாம் ஒரே மாதிரி, ஒரே மாதிரியா இல்ல, பணக்காரங்கிறது இந்த ஆள் மாறி இந்த கட்சியில பொலிப்பீரோன்னு பாருங்க, அவனுக்கு வசதிகள் கூட, அந்த அதிகாரத்துக்கு பொலிப்பீரோ அதிகாரத்துக்கு வருவாங்க, இந்த பொலிப்பீரோன்னு கட்சியில வட்டம் மாவட்டம் கவுன்சிலர் இந்த மாதிரி வருவாங்கல்ல, இவன் எல்லாம் கார்ல போவாங்க, இவன் நடந்து போயிட்டு இருப்பான், அது அந்த பணக்காரனுக்குள்ள வேற பணக்காரன், எல்லாரும் சமம்னு சொன்னா அந்த நாட்டினுடைய அதிபரும் மக்களும் ஒரே மாதிரியா போவாங்களா,
ஒரே மாதிரி வீடா, ஒரே மாதிரி காரா, ஒரே மாதிரி ஊதியமா, ஒரே மாதிரி வாழ்க்கையுடைய சாதனங்களா? இல்ல. பிரதமர்ல இருந்து கீழே உள்ள அதிகாரிகள் வரைக்கும், ஒரு பஞ்சாயத்து போர்டுடைய தலைவர் ரேஞ்சில் உள்ளவன் வரைக்கும் அவனுடைய நிலையெல்லாம் வேற, மக்களுடைய நிலை வேறன்னு சொல்லி பணக்காரன் இடமாத்தினாங்க. அந்த பணக்காரன் புடுங்கி இந்த பணக்காரன் வச்சுக்கிட்டானே தவிர சமமாக்க முடிஞ்சா? அப்ப சமமா இன்னைக்கு என்ன செஞ்சாங்க, எல்லாம் திறந்து விட்டுப்பட்டு கம்யூனிசம் தப்பு ஸ்டாலின் தலைப்பு உடைக்கிறாங்க. எந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் உண்டாக்குனாங்களோ அந்த நாட்டில் ரஷ்யாவில் அந்த கோர்பச்சேவ் வந்து அந்த கம்யூனிஸ்டத்தின் முகத்திரையை கிழிச்சு எரிஞ்ச பிறகு என்னாச்சு, மக்கள்லாம் போய் அந்த ஸ்டாலின் தான் அந்த இரும்பு திரையை போட்டு வச்சிருந்தான், அவனுடைய சிலையெல்லாம் அடிச்சு நுறுக்கி இந்த மாதிரி நாட்டை படுகொலை. மக்கள் கொந்தளிச்சுட்டு தான் இருந்தாங்க, சகிச்சுக்கிட்டு இருக்கல, அந்த கோபத்தை அப்படி காட்டினாங்க. அதை கண்ணால பார்த்தோம். சோவியத் துண்டுண்டா செதறி, சோவியத் யூனியன் இப்ப இல்லதானே, பல நாடுகளை பிரிஞ்சு போய் ரஷ்யான்னு தனியாகி போச்சு. சோவியத் யூனியன் என்று சொல்லி பல நாடுகளை இரும்பு திரையை போட்டு வைத்திருந்தார்கள். அப்ப எல்லாரும் சமங்கிற ஒரு சித்தாந்தம் உலகத்தில் இல்லவே இல்லை. அப்ப எதுக்கு நீ ராசிகளை நம்புற? எல்லாரும் ஆளுக்கு ஒரு கள்ள மாட்டினா எல்லா கோடீஸ்வரன் ஆயிருவானே. சரி, இந்த ராசிகள் வைக்கிறான் அவனாச்சும் எப்படி ஆயிருக்கிறான்? இல்ல, அவன் நம்ம கள்ள வித்துக்கிட்டு தான் இருக்கான். அது அவன் அந்த எத்தனை பேர் ஏமாறான், அதுக்கு தகுந்த மாதிரி வருமானம் வருமே தவிர அவன் உலக பணக்காரன் அவன் இருக்கானா? ராசிகள் விற்கிறவன் என்ன, எப்ப நம்ம ஏத்துக்கலாம்? இந்தியாவில் யார் பணக்காரன் சொன்னா இந்த ராசிகள் விற்கிறவன் தான் காட்டு. ஏன் நீ அம்பானி பிர்லா மாதிரி வரக்கானா? நீ ராசிகள் விற்கிறீங்களப்பா, நீ உள்ளதுல பயங்கரமான ராசிகள் வாங்கி நீ உன் கையில மாட்டிக்கிட்டு இந்தியாவில் நான் தான் டாப்பு. உலக பணக்காரன் யாருன்னு கேட்டா இந்த ராசிக்கல்ல உள்ள 10 பேர் தான், ராசிக்கல் வியாபாரிகள் தான் காட்டு. அப்போ அது நம்பலாம், பொய். ஆனால் இவன் இல்லேன்னு நினைக்கும் பொழுது எதை வேண்டாலும் பிடிக்க ரெடியா இருக்கலாம். துரும்ப கூட மூழ்கிற கடல்ல மூழ்கக்கூடியவனுக்கு ஒரு துரும்பு கிடைச்சா கூட பிடிப்பான், என்னத்துக்கு யூஸ்? இவன் பிடிப்பான் போய். அது எப்படி அவன் துரும்பு எப்படி உன்னுடைய வெயிட்ட தாங்க, அது எப்படி உன்னை காப்பாத்து? ஆனா துரும்பு கிடைச்சா இது காப்பாத்திரமா நினைக்கிறான்ல, அந்த சாய் செத்து போயிருவோன்னு அவன் தன கூடுதலா நினைக்கக்கூடிய நேரத்தில் எது கிடைச்சாலும் போய் என்ன செய்வான், பிடிப்பான். அவ பாம்பை கூட பிடிப்பான் கையில நினைச்சுக்கிட்டு, இன்னும் கொஞ்சம் ஒரு போட போட்டு ஆளு நினைச்ச காலி பண்ணிடுறேன். அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கிறோம். அந்த மாதிரியான பலவீனம், நம்ம எந்த அளவுக்கு பலவீனமா இருக்கிறோமோ அதை பயன்படுத்தி கொண்டு என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி நீங்க பணக்கார வறுமையா கஷ்டமா, குடும்ப சொந்த வீடு இல்லையா, சொந்த கார் வளம்பருவாங்க, சொந்த கார் இல்லையா, சொந்த வீடு இல்லையா, நாலு குமரை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று உங்களுக்கு கவலையா, பையனை டாக்டர் ஆக முடியவில்லையா, என்ஜினியர் இப்படிதான் சொல்லுவாங்க. இவ்வளவு இருக்காது விஷயம், நமக்கு ஒரு கள்ள கொடுங்க இப்படின்னு போய் என்ன செய்யறான், கள்ள வாங்கி மாட்டான். இதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய அயோக்கித்தனம், பிராடு தெரியுது. இஸ்லாமியனுக்கு இதெல்லாம் வருமா? இதெல்லாம் இந்த கல்லு அந்த மாதிரி வச்சிருக்கிறானா? மண் மண் தள்ளக்க செய்யன் உக்கிலை இலகி. ஒரு பொருளின் மீது ஒருத்தன் தொங்க விட்டுக் கொண்டா, தொங்க விடுறதுனா மோதிரமா தொங்க விட்டாலும் சரி, தாயத்தா தொங்க விட்டாலும் சரி, கழுத்துல தொங்க விட்டாலும் சரி, இருப்புல தொங்க விட்டாலும் சரி, அது ஏதோ பண்ணும், நமக்கு உதவி செய்யும் என்று நினைத்தால் உச்சிலை இலகி, அல்லாஹ் உன்னை கைவிட்டுருவான். அதே செய்து பாப்படா, அந்த கயிறு என்ன செய்து நானும் பாக்குறேன். அல்லாஹ் உக்கிலை இலகி, அதன் பக்கம் அவன் சாட்டப்பட்டு விடுவான். அர்த்தம் கொஞ்சம் நெஞ்சம் அல்லாஹ் உதவலாம் நினைச்சிட்டு இருப்பானா? இந்த கைத்தை மாட்டுவான்ல, அதான் வேணுமா உனக்கு? இந்த கயிறு கட்டிட்டு அழுவு, அந்த ராசிக்கல்ல கட்டிட்டு அழுவு, பாக்குறேன் நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வான், அது மாதிரி ஆக்கிடுவேங்கிறான். அப்ப இது வந்து இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் தாயத்து தட்டு தகடு ராசிக்கல் அது இது எதுவுமே யூஸ் அதெல்லாம் செஞ்சோம்னு சொன்னா அல்லாவுடைய உதவி உடனே நிறுத்தப்பட்டுரும். இல்லாட்டாவது அல்லாவுடைய உதவி எந்த வந்து அந்த வந்து எதிர்பார்க்கலாம். செய்யணும்னு நினைக்கிற அல்லாவோட என்ன செய்ய மாட்டானா? செய்யும் உக்கில இலகி, அதன்பாலே அவன் வந்து சாட்டப்பட்டு விடுவான். நான் வந்து அதுல ஸ்பெஷல் கேர் எடுக்க மாட்டேன், கவனம் எடுக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்றதுதான் இதுக்கு அர்த்தம். அப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற காரணத்தினால் இது பித்னா, பக்ருனால வறுமையினால் ஏற்படக்கூடிய ஒரு பித்னா, இதுவும் பித்னா தான். அதே மாதிரி டிவியை தொடர்ந்தீங்கன்னா ஒருத்தன் வந்து காரணம் செய்வான், பேரை மாத்துங்கிறான் பணக்காரன் அவருக்கு. என்னடா பணம் உங்க பேர் என்ன? பணக்காரன் அவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உங்க பேர் என்னங்கிறான். என் பேரு கந்தசாமி. கந்தசாமின்னு வருதுல எஸ்க்கு அப்புறம் ரெண்டு ஏ போடுங்க, கந்தசாமின்னு போடுங்க. எஸ்ஏஎம் போடுறதுக்கு என்ன செய்யுங்க, கந்தசாமின்னு இருக்கல சாவண்ணா கொஞ்சம் நீக்கி விடுங்க, பணக்காரன் ஆயிருவேன். அப்ப வந்து இன்னொருத்தருக்கு என்ன செய்வான், உங்க பேர் ராசிக்கு வந்து கந்த எஸ்க்கு பேர ஜெட்டு போடுங்க, கந்த சாமின்னு சொல்லுங்க. அதே மாத்திரம் அர்த்தம் இருந்தாலும் சரி அர்த்தம் இல்லாட்டாலும் சரி. அது மாதிரி நம்ம நாட்டு முதலமைச்சர் இருக்காரு, அவருக்கு என்ன பண்ணா தெரியுமா? போன தடவை முதலமைச்சரா இருக்கும்போது முதலமைச்சர் தான் நம்ம இருக்கிறாங்க, பசங்க இருக்க வேண்டியதானே. திடீர்னு பார்த்தா பேப்பர்ல வந்து ஜெயலலிதான்னு கடைசியில் ரெண்டு ஏ வருது, கையெழுத்து போடுறதுல ஜெயலலிதான்னு கடைசியில் ஒரு ஏ தானே வரணும்,
கண்டியே வருது என்னடான்னு கேட்டா எவனோ சொல்லிட்டாங்க தேர்தல் வரப்போகுது நீங்க ஜெயிக்கிறதா இருந்தா ரெண்டிய டபுள்யே போடணும் ஜெயலலிதா என்ன செய்யணும் அப்படி நீச்சுனாத்தான் நீங்க ஆகுவீங்க அதை விட்டு கணிப்பேன் அந்த தேர்தல் வர முடியல வெறும் ஜெயலலிதா இருக்கும் போது நம்ம வந்துச்சு இந்த பேரை மாத்தினா நீங்க ஜெயிச்சு மறுபடியும் முதலமைச்சர் ஆவீங்கன்னு சொன்னா அந்த சட்டசபையில் நினைஞ்சிட்டாங்க கூட்டு அனுப்பிட்டாங்க அந்த சட்டசபை தேர்தலுக்கு முன்னாடிதான் ஏற்கனவே இருக்கிறோம் பேரை மாத்தாமல் முதலமைச்சரா இருக்கிறோம் மலையாளத்துக்கு மாத்தணும் அரசியல் மூலம் நீ ஏற்கனவே டபுள்யூ போட்ட நீ வந்து முதலமைச்சரா இருந்த சிங்கிலியா தானே போட்ட அப்ப சிங்கிலியை போட்டு முதலமைச்சரா இருக்கிற நீ வந்து எந்த கிறுக்கனோ சொல்றாங்கிறதுக்காக வேண்டி டபுள்யூ போட்டு பண்ணி என்னாச்சு நடப்பு வெளியே விட்டாங்க மக்கள் தூக்கி எரிஞ்சிட்டான் அப்ப இப்படிலாம் சொல்லுவாங்க என்னத்த சொன்னாலும் கேட்கறது ரெடியா இருப்பான் அதாவது அது அடையணும் அதை அடையணும் இப்படி நினைக்கக்கூடியவன் எல்லாம் எது கிடைச்சாலும் நம்ம ஒரு முஸ்லீம் தான் அப்படி நம்ப மாட்டானே தவிர மற்றவன்லாம் அப்படி இருக்கிறான் அதே மாதிரி சில ஆளுகளை கூட்டி வச்சுட்டு பெரிய பெரிய அறிவாளிங்கிறாங்க இதுக்கு விளம்பரம் கொடுக்குறவன் யாரு இந்த ராசிகள் வந்து மக்கள் நம்பணுங்கிறதுக்காக வேண்டி அதே மாதிரி இந்த பெயர் இயல் போட்டுக்கிட்டு செய்யறாங்க பேரை மாத்திருக்கிறார்கள் ஆளுகளை கூட்டி வச்சுக்கிட்டு ஐயா இப்படிப்பட்டவர் தெரியுமா என் பெயர் இப்படி இருந்தது இதை மாத்தினா நான் அப்படி ஆகிவிட்டேன் இப்படி மாத்தினா இப்படி ஆகிவிட்டேன்னு என்ன செய்வான் இது மாதிரி சொல்வதற்கு அவன் காசுக்கு பேசுறாங்க சினிமா நடிக்க என்ன செய்வான் கொடுக்கற காசுக்கு சினிமாவில் நடிக்கிற மாதிரி விளம்பரத்திலே நடிப்பான் நான் பயன்படுத்துவது இந்த ஷோ லக்ஸ் ஷோப்புன்னு நடிகை விட்டு சொல்லுவாங்க அவன் எந்த ஷோ பயன்படுத்துறா அவ வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய நல்ல நல்ல இதை விட தரமான ஷோ போல அவன் பயன்படுத்தி இருப்பா இந்த பேஸ் நடிகை காட்டின் செய்வான் நான் பயன்படுத்தும் லைவ் பாய் ஷோப் என்ன நடிகையா பயன்படுத்துவாளா நடிகை பயன்படுத்து லைஃப் பாய்ஸ் போய் தானது நான் பயன்படுத்துவது குடுக்கற காசுக்கு என்ன சொல்லுவாங்க அதை நம்பிட்டு என்ன செய்யறான் இவன் உட்கார்ந்துட்டு இவரெல்லாம் அப்படி ஆயிட்டாராம்ல இந்த பேரை மாத்தி அப்படி ஆயிட்டேங்கிறார இந்த பேரை மாத்தி இப்படி ஆயிட்டேன்றான்னு இவன் செய்யறது போய்கிட்டு நம்புறது அப்ப இந்த வறுமை நமக்கு பத்துல நினைக்கக்கூடிய நேரத்தில் எவனெல்லாம் கடை விரிக்கிறானோ அங்க போய் ரெடியா இருக்கும் உன பணக்காரனாக்குறதுக்கு வந்து எவ்வளவு கிறுக்குத்தனம் பண்ணாலும் சரி அதை எவன் சொல்லாலும் அதை பாத்துருவோம் அதையும் பாத்துருவோம் இதையும் பாத்துருவோம் இப்படின்னு சொல்லி இருக்கிறது சேமிச்சு வச்சா கூட கொஞ்சம் பணக்காரன் இருந்திருப்பான் அந்த காசை இவங்கள்ட்ட கொடுத்து அழுத காசை வச்சிருந்தா கூட ஒரு பையனை இன்ஜினியருக்கு படிக்க வச்சா இருக்கலாம் இவங்கள்ட்ட போய் பணத்தெல்லாம் கொட்டி அழுது கடைசியில் என்னது அதே நிலைமை இருக்குது அப்ப அதனால வந்து வறுமைங்கிறது வந்து ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் இப்படி வரக்கூடாது போதும் நீங்க நினைங்க நேற்று சொன்ன அந்த அறிவுரை என்ன செய்யுங்க கவனத்தில் கொள்ளுங்க பிளஸ் எல்லா இடத்துல என்ன செய்யுங்க பாதுகாப்பு தேடுங்கள் என்பது அது ஒரு விஷயம் இன்னும் சொல்ல போனா ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை நீங்க மனசுல பதிய வைத்துக் கொண்டால் இந்த மாதிரி போலித்தனமா உள்ள ஆட்கள்கிட்ட நீங்க தப்பிச்சுக்கலாம் என்ன அடிப்படை அதாவது எதிர்காலத்தில் உள்ள விஷயத்தை யாருமே அறிய முடியாது இது இஸ்லாத்தின் அடிப்படை சென்ற வருஷம் நம்ம அந்த அடிப்படை தவறான கொள்கைகளுக்கு ரமலான்ல விளக்கம் கொடுத்தோம் இல்லையா அதுல இதை பத்தி நம்ம தெளிவா விளக்கிருக்கோம் சென்ற வருஷம் ரமலான் உரையில அந்த மறைவான விஷயங்கள் எதிர்காலத்தினுடைய விஷயங்களை வந்து அல்லாவுக்கு தான் தெரியுமே தவிர யாருக்கும் தெரியாது அப்ப நீங்க என்ன பண்ணணும் ஒரு கள்ள காட்டிக்கிட்டு இதை வச்சு பணக்காரன போயிருவேன்னா இது எப்படி உங்களுக்கு தெரியும் கேட்கணும் ஆனா எதிர்காலத்தில் ஒரு விஷயம் எதிர்காலம் யாருக்கும் தெரியாது அப்ப எதிர்காலம் யாருக்கும் தெரியாதுன்னு ஒரு நம்பக்கூடிய ஒரு முஸ்லீம் வந்துகிட்டு இது எப்படி நம்புவான் அந்த கல்ல போட்டா கோடீஸ்வரன் ஆயிருவ இந்த கல்ல போட்டா கோடீஸ்வரன் ஆவங்கிறது உனக்கு எப்படி கிடைச்சு யாரும் சொல்லி தந்தா இந்த இல்மு இந்த அறிவு எதுல இருந்து பெற்றா என்று கேட்டு பாருங்க ஒண்ணுமே இருக்காது அப்பதான் ஆமா இவன் சொன்னானே சொல்றான் எந்த கல்லையும் சொல்லலாமே இவன் எந்த கல்லுக்கு சொல்ற மாதிரி எந்த கல்லுக்கு யாரும் சொல்லலாமே இவன் சொல்றானே தவிர இதுக்கு என்ன ப்ரூஃப் என்ன ஆதாரம் இப்படி நீங்க நினைத்து பார்த்தீர்களே ஆனால் அதே பேரை மாத்திரம் அப்படி ஆயிருவாங்கிற சரி ஆயிட்டு போகுது இது உனக்கு எவன் சொன்னான் இது எங்கிருந்து கிடைச்சிச்சு பேரை மாத்தினா இப்படி ஆயிரலாம்னு சொல்லி இறைவன் சொல்லியிருக்கிறானா அல்லது விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி இந்த மாதிரி பேரை மாத்தணும்னு எக்ஸ்ட்ரா பவர் உண்டாகிறது அதன் மூலமாக பணம் கொட்டக்கூடிய வழிகள்லாம் திறக்கிறேன் இதை கண்டுபிடிச்சதை செஞ்சிருக்கிறானா எதை வச்சு ஒன்னு விஞ்ஞானம் சொல்லியிருக்கானு அல்லது ஆன்மீக ரீதியாக அல்லாஹ் ரசூல் என்ன செய்யணும் சொல்லி தந்திருக்கானு ஆன்மீக ரீதியாகவும் இதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது அறிவியல் ரீதியாகவும் இது சோதிக்கப்பட்டதா இந்த ராசிகள்ல மாட்டின உடனே பாருங்கள் இந்த ராசிக்கல்ல என்னென்ன சக்தி எல்லாம் இருக்கிறது அது ரத்தத்தில் அப்படி கலந்து இப்படி செய்யும் அப்படி ஏதாவது செஞ்சு அப்படி ஏதாவது ப்ரூஃப் இருக்காது அதாவது ஒண்ணுமே கிடையாது அப்ப ஏன் இதெல்லாம் நம்புறீங்க இன்னும் சொல்ல போன அந்த பணத்தினுடைய வெறியில எந்த அளவுக்கு ஆயிடுறான்னு சொன்னா பெத்த பிள்ளைய நரபலி கொடுக்கறான் நரபலி பெத்த பிள்ளைய கொண்டே உயிரோட பழி கொடுக்க எதுக்காண்டே நீ பணக்காரனாகிறதா இருந்தால் காளிக்கு நீ வந்து உயிர் பலி கொடுக்க வேண்டும் அந்த காளிக்கு நீ இந்த காளிக்கு மாளிக்கதவன் சொல்லுவான் அந்த தெய்வத்துக்கு நீ உயிர் பலியை கொடுத்தா தான் உயிர் பலி எப்படி இருக்கணுமா பருவமடையாத பிள்ளைய கொடுக்கணும் பருவமடையாத ஆம்பளை பிள்ளைய கொடுக்கணும்
பருவமடையாத பொம்பளைப்பிள்ளைய கொடுக்கணும்னு வாயில வந்து உலர் விட்டுவாங்க. இந்த கிறுக்கன் சொல்றாங்கிறத கேட்டுக்கொண்டு தாம் பெத்த பிள்ளைய அறுத்து மாட்டி கொண்டவனும் பேப்பர்ல வந்து செய்தான் படிக்கணுமா இல்லையா? தன்னுடைய பிள்ளையவே என்ன செய்யறான், ஓம் பிள்ளைய பழி போடுன்னு சொன்னா இந்த பண வெறி, பணம் வேணும் வேணும், சரி வேணும் நினைக்கிறேன், இது எப்படி கிடைக்கும், இந்த பிள்ளைய போய் அறுத்தா எப்படி பணம் கிடைக்கும், அது இந்த கிறுக்கன் சொல்றாங்க எப்படி நம்புற அப்படின்னு கூட யோசிச்சு பார்க்காம பெத்த பிள்ளைய கொண்டே நரபலி கொடுக்கறான், அடுத்தவன் பிள்ளைய நரபலி கொடுக்கறான், இல்லாட்டி என்ன செய்யறான், நீ வந்து யார் விட்டு பிள்ளையா பிடிச்சிட்டு வந்து பருவமடையா சின்ன பிள்ளையா இருக்கணும் அத வந்து நீ வந்து நரபலி கொடுத்து அந்த மண்டை ஓட்டை எடுத்து அதுல சாராயத்தை ஊத்தி அத கடவுளுக்கு அபிஷேகம் பண்ணுனா நீ பணக்காரன் ஆயிருவேமா. யார் விட்டு பிள்ளைய கொலை பண்ணி மண்டை ஓட்டை எடுத்து வந்து அதுல சாராயத்தை ஊத்தி அதிலிருந்து சாராயத்தை சாமி தலையில ஊத்தி பூஜை செஞ்சா என்ன செய்வீங்க, பணக்காரன. இந்த மாதிரி செஞ்சு மாட்டின பேப்பர்ல படிக்கிறோம், ஏன்டா அப்படி பண்ண பணக்காரன் அப்படி செஞ்சாங்கிறான், ஏன் அப்படி செஞ்ச பணம் பத்தல, இருக்கிற பணம் பத்தல. அப்ப எங்க எல்லாம் மனுஷன் கொண்டு விருது பார்த்தீங்க, பெத்த பிள்ளைய கொலை செய்ய சொல்லுறது, யார் விட்டு பிள்ளைய என்ன செய்யறது கொலை செய்ய வைக்கிறது. அதே மாதிரி வருவாங்க டபுளிங் வருவான், 100 ரூபா 200 ரூபா தர்றேன், எந்த கிருக்கனாலும் தர முடியுமா, 1000 ரூபா 2000 ரூபா தர்றேன், டபுளிங் டபுளிங் ரெட்டிப்பு, பண ரெட்டிப்பு மோசடி பேப்பர்ல போடுறான். இதையுமே அவனாச்சு நம்புவான், கொஞ்சமாச்சு ஒரு ஆன்மீகம் இருக்குதா, ஆன்மீகத்தை நம்ம நாளாச்சு ஒரு மூட நம்பிக்கை விட்டுறலாம். இது வந்து ஒரு யதார்த்தமான உலக விஷயம். ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் குட்டியா போனோம், எப்படி 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஆகும், ஒருத்தவன் செய்யறான் 10000 ரூபாய் 20000 ரூபாய் தரும் அப்படிங்கிறான், அப்படியாச்சாங்க கொடுக்கறான், எப்படிடா கொடுப்பான், யோசிக்கிறது கிடையாது. கடைசியில் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறான், ஏன் 5 லட்சம் ரூபாய் வாங்கி 10 லட்சம் ரூபாய் தர சொன்னா ஏமாத்திட்டான், நீ ஏன்டா இவனை பிடிச்சி உள்ள போடணும், ஏமாத்திட்டான், இது எப்படி தருவானிய நம்புன, எவ்வளவு ஐயக்கியனா நீ இருப்ப, 5 ரூபாய்க்கு 10 ரூபாய் இவனுக்கா தர முடியுமா, அப்ப நீ ஐயா இந்த மாதிரி எல்லாம் இந்த டபுளிங் பண்றேன் ஏமாத்துறான். அதே மாதிரி ஒரு வீட்டில் நினைஞ்சிருக்கிறாங்கன்னா நகையெல்லாம் கொண்டு வந்து உங்களுக்கு வந்து இந்த நகைக்கு தனி ஸ்பெஷல் பூஜை செஞ்சோம்னா நகை டபுள் ஆயிரும் அப்படின்றாங்களாம், நகை டபுள் ஆயிரும், எப்படிடா டபுள், கொஞ்சம் யோசிக்க வேணா நகை எப்படி டபுள் ஆகும், அதை கொண்டு அந்த வச்சு ஒரு மூடியை போட்டு மூடி பூஜை செஞ்சு செஞ்சு நாளைக்கு தொடர்ந்து பாருங்க, அதுல வந்து உங்களுக்கு வந்து 20 கோடி 40 கோடி ஆயிருக்குன்னு போயிட்டாங்க. அவன் உள்ள மூடும்போது சாப்பிட அப்பிக்கிட்டான், வெறும் கூட தான் மூடி இருக்கான், அந்த உள்ள வச்சு பூஜையை செய்யறோம்னு மூடும் பொழுது அவன் நினைஞ்சிட்டான் வேற ஒரு சாக்கு சோழனா போய் உள்ள திணிச்சு விட்டான், வெறும் கூட ஊனச்சான் உள்ளக்கு எல்லாம் இருக்குங்கிற மாதிரி நம்ப வச்சு விட்டு போயிட்டான். நாளைக்கு தான் நீங்க திறக்கணும், அதுக்குள்ள போய் சேர வேண்டிய நேரத்தில் செட்டில் ஆகிக்கிறான், நாளைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு திறந்தீங்கன்னா 40 கோடி இருக்கும், இந்த கிறுக்க பணத்தாசை என்ன பண்ணுது அப்படின்னு நான் சொல்லி உட்காந்துட்டு இருந்து உங்காம திங்காம என்ன செய்வாங்க, குடும்பத்தோடு உட்காந்து காத்துட்டு இருப்பாங்க, எப்ப 4 மணி வரும், எப்ப 40 கோடி கிடைக்கும், கடைசி திறந்து பார்த்தா வெறும் கூட எப்படிலாம் கிறுக்கன பாத்தீங்களா, இந்த ஒரு ஆசைக்கு லிமிட் இல்லாம ஏன் இப்படி போட்டு அலையிறீங்க, எதுக்காக வேண்டி இந்த மாதிரி இதனால என்ன உங்களுக்கு கிடைச்ச நன்மை என்ன, எப்படி கிடைக்கும், கிடைக்கிறது உழைச்சா கூட கிடைக்கிறது கன்ஃபார்ம் இல்லைன்னு மார்க்கம் சொல்லுது, உழைச்சு உழைக்கிறது சம்பாதிப்பதற்குரிய வழி, வியாபாரம் பண்ணுவது சம்பாதிப்பதற்குரிய வழி, விவசாயம் பண்ணுவது சம்பாதிக்கிறதுக்குரிய வழி, பொருள்களை தயாரிப்பது அதெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கான வழி, மூட்டை தூக்குறது லோடு மிதிக்கிறது வண்டி வாகன வாடகைக்கு ஓட்டுறதுலாம் சம்பாதிக்கிறதுக்குரிய வழி, அதுலயே கிடைக்காமல் போகலாம் இந்த மார்க்கம் சொல்லுது, அதுலயே கிடைக்கலாம் அல்லாஹ் நாடினால் அதிலும் உனக்கு போதுமானது இல்லைன்னு இதெல்லாம் கிடைக்கக்கூடியது, கிடைக்கக்கூடியதே கிடைக்காமல் போகும் நம்பக்கூடிய ஒரு மார்க்கத்தில் கிடைக்காத இனங்களில் எல்லாம் கிடைக்கும் எப்படி நம்புவீங்க, இது பணம் கிடைக்கிற வழியா, ராசிகள் டபுளிங் ஆகுறது மார்க்கத்தில் ஒரு வழியா, பணம் கிடைக்கிறது உலகத்தில் எவனாச்சும் இது ஒரு எந்த ஒரு பொருளாதார நிபுணராவது இது எங்கேயா சொல்லி தந்திருக்கிறானா, இல்ல. அதே மாதிரி பாருங்க இந்த பணம் வந்து பத்தல ஒண்ணு வயசான ஆளுக்கு இருக்காங்களா, வயசான ஆளுக்கான யாரு, உங்களை மாதிரி நம்மள மாதிரி ஆளுகள்லாம் கிடையாது, 50 வருஷம் அரசாங்க ஊழியரா இருந்து 25 வருஷம் அரசாங்க ஊழியரா இருந்து ரிட்டையர்ட் ஆகி அந்த ப்ராவிடன்ட் ஃபண்ட் எல்லாம் சேர்த்து மொத்தமா லம்பாவா என்ன செய்வாங்க, இந்த ஆளா 25 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க, இந்த 5 லட்சம் ரூபாய் வச்சுக்கணும் கொடுப்பாங்க, யாரு அரசாங்க ஊழியர், அது இத்தனை வருஷம் லஞ்சம் எல்லாம் சேர்த்து வச்சிருப்பானா, ஒருத்தன் வருவான், நீங்க இந்த பணத்தை முதலீடு செய்தீர்களேயானால், எது பணத்தை எங்கள்கிட்ட வந்து முதலீடு செய்தீர்களேயானால் அந்த இது தேக்குமர திட்டம் பாக்குமர திட்டம் வாங்க, அதுல செய்தீர்களேயானால் ஒரு மாசம் ஒண்ணுக்கு உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் பண்ணீங்கன்னா மாசம் 1 லட்சம் ரூபாய் கிடைக்குமா, 5 லட்சம் ரூபாய்க்கு மாசம் 1 லட்சம் ரூபாய் கிடைக்கிற என்ன வரம் இருக்குது, அது எப்படி கிடைக்கும், எந்த வரம் கிடைக்கும், என்ன செய்யலாம், படிச்சவன் விவரம் உள்ளவன் பல பேர் லஞ்சம் வாங்கி ஏமாத்தி பழகுனவன், எவ்வளவு ஏமாத்திருப்பான், ஏமாத்தி பழகுனவன், இந்த அரசு ஊழியராக இருந்து அறிவாளி என்று பெயர் எடுத்து நாட்டை நிர்வகிக்கிற பொறுப்பை சுமந்து கொண்டிருந்தவன் எல்லாம் போய் என்ன செஞ்சான்,
அந்த தேக்குமர திட்டம் பாக்குமர திட்டம் ஈமுக்கோழி திட்டம் இந்த மாதிரி எல்லாம் மாற்றுறாங்க. கடைசியில் வந்து தெருவு நிற்கிறாங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. எனக்கு ஏமாத்த வீட்டு சொல்லி எடுத்துட்டு நீ தானே கொடுத்த, அவன் சொல்றான் நீ எப்படி நம்புறது? கேப்பையில நெய்வடி எங்க சொல்லுவாங்க, கேள்வர்கள் நெய்வடினா கேட்கறவனுக்கு பத்தி எங்க போச்சு? கேள்வர்கள் நெய்வடி சொன்னான்னு கேட்க கூடாது. அது எப்படி வழின்னு கேட்கணும்? கேள்வர்கள் நெய் எப்படி வழிங்க? என்னென்ன வழியெல்லாம் கேள்வரகு ரொம்ப எண்ணெயெல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு தானியம், அது இருக்கிற என்ன பசையும் காலி பண்ணி போடு, அதுல எப்படி நெய் வரிகின்னு கேட்கணுமா இல்லையா? நம்ம என்ன செய்யறோம்? எவன் எதை சொன்னாலும் கேட்க தயாரா இருக்கிறோம். இதெல்லாம் காரணம் வந்து இந்த பண விஷயத்துல நம்ம வந்து போதும் நினைக்காதுதான். உழைச்சா கிடைக்கும், கிடைக்காமலும் இருக்கும். இருந்தா அல்லாட்ட நான் மன்றாடிக்கிட்டு நான் என்ன செய்வேன்? சபரா இருந்துக்கிறவன். இதுதான் நமக்கு மார்க்கம் கற்றுத்தரக்கூடிய ஒரு வழிமுறை. இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து நாளை எதிர்காலத்தை கணித்து சொல்றேன் ஒருத்தன் சொல்றான், நீ நம்புறீங்க. அது மாதிரி எவனும் இந்த மாதிரி கணித்து சொல்ல இயலாது நினைத்துக் கொண்ட யாரும் மாட்டிக்கொள்ள மாட்டார்கள். இதை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அடுத்ததாக வந்து நம்முடைய வறுமை என்று நம்ம நினைக்கிறோம், பொருளாதாரம் போதவில்லை நினைக்கிறோம். உண்மையில எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 வருஷம் கூட வேண்டிய ஒரு 500 வருஷத்துக்கு 500 கூட அதிகம் தான், ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து உலகத்தை எடுத்துக்கிறீங்க, அந்த மக்களோட நீங்க ஒப்பிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா அவங்கள மாதிரியான ஒருவன் கூட இந்த உலகத்தில் இன்னைக்கு இல்ல. 1400 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்தாங்களே அந்த மக்களை மாதிரி வறுமையில இன்னைக்கு உள்ள 700 கோடி பேர்ல ஒருவன் கூட கிடையாது. நீங்க வேணும் வறுமையில் இருக்கும்னு சொல்றோமே, யாரும் வறுமையில் இல்லாத காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வறுமை நம்ம எதை சொல்றோம்? அந்த காலத்துல வந்து பணம் எதுக்கு தேவை? அந்த காலத்துல வந்து பணம் வந்து எந்த விஷயம் தேவை என்று கேட்டா திங்கிறதுக்கு தேவை. அந்த காலத்தில் பணம் எதுக்கு தேவை? சாப்பிடுவதற்கு பணம் வேணும், ஏதோ அந்த ட்ரெஸ் அது மாதிரி எடுத்துக்கொள்வதற்கு பணம் வேணும், ஒரு பழுக்க பாய் வாங்குறதுக்கு பணம் வேணும், இந்த வீடு வீடு கட்டுறா இருந்த களிமண்ல வெட்டுறதுக்கு அது கொஞ்சம் என்ன செய்யணும்? பணம் வேணும். இது தவிர வேற ஒரு பணம் எல்லாம் அன்னைக்கு தேவை கிடையாது. பணம் தான் என்னது? இவ்வளவுதான். அதுல கூட திங்கிறதுக்கு சாப்பிடுறதுக்கு செலவழிச்சாங்களே, சாப்பிடுறதுக்கு என்ன செலவழிச்சாங்க? இன்னைக்கு சாப்பிடுறதுக்கு போட்டிருக்கான் நாக்குக்கு போட்டிருக்கிற கண்டுபிடிச்சிக்கிற சாதனங்களை பாத்தீங்கன்னா சுபஹானல்லாஹ், இதெல்லாம் இல்லாம மனுஷன் வாழ முடியும்? இவனா தேவையில்லாம புளிப்புல லட்சக்கணக்கான வகை, இனிப்புல லட்சக்கணக்கான வகை, குடிப்பானத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நோன்புக்கு போய் வாங்க போனா எத்தனை பிராண்டு எத்தனை டேஸ்ட், ஸ்ட்ராபெரி கொடுங்க, ரோஸ் கொடுங்க, அதை கொடுங்க, இது கொடுங்க, இதெல்லாம் கேள்விப்பட்டாது இருப்பாங்க அந்த மக்கள்லாம். அந்த மக்கள் என்ன செஞ்சிருப்பாங்க? கரும்புச்சார வச்சு வெள்ளத்தை பணம் வெள்ளத்தை சாப்பிட்டு போயிருப்பாங்களே தவிர என்ன இனிப்பு சுவைன்னு உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஒரு சுவையும் கிடைக்காது. சும்மா சோத்த அந்த காலத்து சாப்பாடு என்ன? சோறு ஆக்குவாங்களா? சோத்த ஆக்கி அதுல அந்த மோரை ஊத்தி சாப்பிட்டுருவாங்க. ராத்திரி தண்ணியை ஊத்தி வச்சு ஒரு மிளகாய கடிச்சுக்கிட்டு காலையில் என்ன செய்வாங்க? பழைய சோறை ஒரு சட்டு சாப்பிடுவாங்க. இதுதான் சாப்பாடு. இதுக்கு என்ன செலவாக போகுது? இன்னைக்கு கணக்கில் எடுத்துக்கொண்டா கூட இந்த மாதிரி ஒருத்தன் உயிர் வாழ்வதற்கு போகுது. இது நல்ல உணவும் கூட, எந்த சைட் எஃபெக்ட் கிடையாது, கொழுப்பு கிடையாது, கொலஸ்ட்ரால் கிடையாது, பிரஷர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரியான ஒரு சாப்பாடு சாப்பிடுவதற்கு என்ன ஆகும்? ஒருத்தன் ஒரு நாளைக்கு வந்து 1/2 கிலோ சாப்பிடுவானா, 1/2 கிலோ சாப்பிடுவானா? ஒருத்தன் வந்து அதிகபட்சமா நல்லா சாப்பிடுவனா இருந்தா அவர் நாளைக்கு 1/2 கிலோ அரிசி ஒருத்தனுக்கு சாப்பிட முடியும். மாசத்துக்கு 15 கிலோ அரிசியும் தேவை. உனக்கு ஓசியாவே 20 கிலோ கிடைச்சு போயிருக்கா? 20-25 எல்லா வயசும் கிடைக்கிறதுனா 20 கிலோ கிடைச்சிடறான். சரி, குடும்பத்துக்கு தான் கொடுக்கணும். ஒரு ஆளுக்குன்னு வச்சுக்கிட்டா கூட 1/2 கிலோ நல்லா திண்டாதான், சின்ன பிள்ளைகளாம் அவங்க சாப்பிடாதுவோ. அதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு அதிகபட்சமா போனா எத்தனை? 25 கிலோ அரிசி வாங்குறீங்களா? அவ்வளவுதான் வாங்குறீங்க. ஒரு குடும்பத்துக்கு சின்ன குடும்பமா இருந்தா 25 கிலோ அரிசி வாங்குறீங்க. இந்த அரிசிக்கு செலவழிக்கிற ரூபாய் எவ்வளவு? 10 பேர் 5 பேர் கொண்ட குடும்பத்துக்கு 1000 ரூபாய் செலவழிக்க போறீங்க. அப்ப ஒரு நாளைக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்க. இதுதான் இது இல்லாம எவன் இருக்கான் இன்னைக்கு? இது போதும் சாப்பிட்டுலாம்ல, வாழ்ந்துடலாம்ல. அன்னைக்கு இதை தவிர என்ன தந்தாங்கன்னா, அன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டுப்பாங்களா? அன்னைக்கு வந்து இப்ப இருக்கக்கூடிய பல வகையான சாப்பாடுகள்லாம் இருக்க, அதான் கடல் பாசி உங்களுக்கு தெரியுமா? அல்லது பாதாம் பிசம் தெரியுமா? எத்தனை வகையை செய்யறமே அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? வந்து என்னென்னமோ பெயர்கள் எல்லாம் உண்டாகிட்டு இருக்கான், பேரே ஆலோசிக்க முடியாது அந்த அளவுக்கு. நாக்குக்கு என்ன செய்யறது? கலர் கலரா சாமாங்க, ருசி ருசியா சாமாங்க, அது மாதிரி எல்லாம் போட்டு இப்படி சாப்பிடுறமே. சாப்பிடுற வகையில 99% இந்த காலத்தில் உள்ள விஷயம், 1% தான் அந்த காலத்து மக்கள் அனுபவிச்சான். அப்ப அந்த மாதிரி வாழ்வது என்று இருந்தால் உங்களை யாராச்சும் ஏழைன்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி வாழ்க்கை தான் இல்லாம இருந்தாங்க. ரெண்டு பேரிச்சம்பளம் ஒரு நாளைக்கு கிடைக்கல, அதான் வாழ்க்கை. அன்றைக்குள்ள வாழ்க்கை என்னது? ரெண்டு பேரிச்சம்பளம் கிடைக்கல ஒரு நாளைக்கு, ரெண்டு பேரிச்சம்பளம் கிடைக்கல என்று சொன்னால் அது அந்த மாதிரி வாழ்க்கை. இன்னைக்கு உருத்தம் வாழ்றான்னு சொல்லுங்க பார்ப்போம். ரசூலுல்லாஹ் மட்டும் இதை சொல்லல, அந்த காலத்து மக்களுடைய வாழ்க்கை முறை இதுவா தானே இருந்துச்சு. அப்ப 1500 வருஷம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீர்களே, ஆனால்
இதுக்கு பணம் பத்தாம இருந்துச்சு, இன்னைக்கு நிலைமை நீ வகவையா சாப்பிடுற அதுக்கு பணம் இருக்குது, வகவையா குடிக்கிற அதுக்கு பணம் இருக்கிறது, வகவையா அணிகிற ஆடைகள் அதுக்கு பணம் இருக்கிறது, வகவகையா ஆடம்பரம் ஏசி பிரிட்ஜ் லைட் அன்னைக்கு கோடீஸ்வரனா இருந்தா கூட ஒரு ஃபேனை போட்டு கீழே படுக்க முடியுமா அவனுக்கு? கோடீஸ்வரனா என்ன இந்த பங்கான்னு வச்சுட்டு ஒருத்தர் வீச சொல்லுவாங்க, பொண்டாடி புருஷன் வீசிட்டு முடியுமா? அவனா இருந்தா வீச சொல்லி போடலாம், பொண்டாடி புருஷன் ஜாலியா இருக்கிறாங்க அப்ப ஒருத்தன் கொடுத்து வீசிட்டு இருக்க முடியும், வேற ஒரு சாவணம் வரதா? நீ கோடீஸ்வரனா இருந்தாலும் எத்தனை கோடி வச்சிருந்தாலும் உன்னுடைய தனிமையில நீ பாட்டு ஃபேனை போட்டு படுத்து கிடக்கிறீங்க, இதெல்லாம் அன்னைக்கு இருந்துச்சா? எத்தனை சிறுவனா இருக்கட்டும் சுலைமான் நபியாவா இருக்கட்டும் அவருக்கு வேற வேணா என்ன செய்யணும், புழுங்கித்தான் அவனு ஒன்னும் பண்ணவே முடியாது. அப்ப ஆளை வச்சுக்கிட்டு வீசுறது எல்லா நேரத்துக்கு ஒரு கோட் ஆகுமா? ஆகாது. அப்ப நம்ம யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா அன்னைக்கு பணக்காரன்னு சொன்னா கூட சும்மா பணத்தை வச்சிருக்கலாமே தவிர என்னத்தை அனுபவிச்சான்? இந்த மாதிரி பேனை போட்டு உட்காந்துட்டு இருக்கிறமா இல்லையா? நம்ம பாட்டுக்கு வேர்த்து விரிவித்து போயிருவோம்ங்க, இந்த மாதிரி லைட் பளிச்சுன்னு வெளிச்சோம், ராத்திரியான ஆறு மணியான ஊர் அடங்கிறேன். அந்த காலத்துல வெளிய நடமாட்டமே இருக்காது, ராத்திரி நமக்கு தெரிஞ்ச சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்துல செய்வாங்க, பஞ்சாயத்து போட்டுல இருந்து ஒரு மண்ணெண்ண விளக்கு வச்சிருப்பாங்க தூணு தூணு, அதுல கூட எண்ணெய் ஊத்தி கொஞ்சம் வச்சுட்டு போவாங்க, அது எந்த வெளிச்சமும் வராது. அங்க உள்ள ஒரு போஸ்ட் முறை இருக்குன்னு தெரியும், அவ்வளவுதான், அடையாளத்துக்கு உதவுமே தவிர ஒரு பக்கத்துல வர்றாங்க கண்டுபிடிக்காச்சு முடியுமா? இன்னைக்கு எப்படியா இருக்கிறோம்? எத்தனை எப்படி அனுபவிக்கிறோம் பாத்தீங்களா நம்ம வறுமையா? எத்தனை வகையா திங்கிற நம்ம வறுமையா? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க, ரெண்டு சட்டைக்கு மேல என்கிட்ட இல்ல, ஒரு ஆள் சொல்லுவோம் என்னிடத்தில் மொத்தமே இருக்கு ரெண்டு சட்டை தான், அன்னைக்கு மொத்தமே அதான இருந்துச்சு, அது கூட இல்லையே. ரசூலுல்லாஹ் ஒருத்தவங்க கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதர உராடையில் நாங்க சொல்வலாமாண்டு, அவளி குள்ளிக்கும் சோபான யாருக்கு இப்ப ரெண்டாயிரம் இருக்குது, எல்லாம் உராடன்னு வச்சுக்கிட்டு இருக்கீங்க, எல்லாரும் ரெண்டாயிரம் வச்சுட்டு கூட இருக்கிறாங்க, ஒரே ஒரு ஆடையை சுத்தி கொண்டு தொழலாமான்னு கேட்கும் பொழுது எல்லாருக்கும் எங்க ரெண்டாயிரம் இருக்கு, ஒரு ஆடை வச்சுக்கிட்டு எவ்வளவு பேர் இருக்கீங்க? அப்ப ரெண்டு ஆடை என்பது பணக்காரன், ரெண்டே ரெண்டு டிரெஸ் வச்சிருந்தா அன்னைக்கு பணக்காரன், ரெண்டு டிரெஸ் இல்லாம ஒரு டிரெஸ் வச்சிருந்தா அன்னைக்கு என்னது? ஏழை. இன்னைக்கு ஒரு டிரெஸ் வச்ச ஒரு ஆள் சொல்லு பாப்போம், இல்ல. கஞ்சிக்கே வழி இல்லாத ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம், இல்ல. அப்ப வீட்டுல வச்சுக்கிற தட்டுமுட்டு சாமான சாதனங்களை பச்சு பாருங்களா, ஒண்ணும் இல்லாத வீடா இருந்தாலும் என்ன இருக்கேன், ஒரு டீப் லைட் இருக்குமா இல்லையா, ஃபேன் இருக்குமா இல்லையா, பிரிட்ஜ் இருக்குமா இல்லையா, வாஷிங் மிஷின் இருக்குமா இல்லையா, அந்த மாதிரி எல்லாமே வந்து வகை வகையான இதுகள் பெருகி போன பிறகும் கூட அதுக்கு நம்ம செலவழிக்கிற அளவுக்கு பணம் இருக்குது. சாப்பிடுறதுக்கு மட்டும் செலவழிச்சு அந்த காலத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் நம்ம சாப்பிடுவதை தாண்டி என்ன செய்கிறோம்? செய்கிறோம். உணவுல அப்படி படுக்கிற விரிப்புகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, தலவாணி எடுத்துக்கொண்டாலும் சரி, கட்டுரை மெத்தன் எடுத்துக்கொண்டாலும் சரி, தரை அமைப்பு எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த எண்ணெய் எங்க நம்ம போய்கிட்டு இருக்கிறோம், அவ்வளவு அட்வான்ஸா போய்கொண்டிருக்கிறோம், அவ்வளவுக்கு பணம் பெருகி இருந்துகிட்டு வறுமைங்கிறாங்க. எவ்வளவு அந்த காலத்து மக்கள் வறுமைன்னா அதுக்கு அர்த்தம் இருக்குது, அந்த காலத்து மக்கள் என்ன செய்யறது வறுமையை கஷ்டப்படுறாங்கன்னா ஒரு அர்த்தம் இருக்கு. இது கூட பேச்சுமணம் கூட இல்லாட்டி அது உண்மையில் நம்மளே பரிதாபப்படக்கூடிய ஒரு வறுமை என்று சொல்லலாம். ஒரு நாளைக்கு அரைக்கா அப்படி அரிசி கூட கிடைக்கலன்னு சொன்னா அதை வறுமைன்னு சொல்லலாம். இந்த காலத்தில் எவனாச்சும் தெருவுல படுக்கிற பிளாட்பாரத்தில் படுக்கிறவனுக்கு வந்து வறுமைன்னு சொல்ல இயலுமா? பிளாட்பாரத்தில் இருக்கிறாங்கன்னா வந்து பெரிய மண்ணில் உள்ள பெரிய ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல போய் பிள்ளைய சேர்க்கிறான், அவன் இருக்கிற பிளாட்பாரத்தில் பணத்தை கட்டி என்ன செய்யறான், ஸ்கூல்ல கொண்டு போய் பிள்ளைய படிக்க வைக்கிறான். அது மாதிரியான செலவுலாம் இருக்கிற அளவுக்கு பணம் கிடைக்கத்தான செய்யுது. ஒரு ரிக்ஷா ஓட்டினா கூட இன்னைக்கு வந்து எத்தனை ஒரு சம்பாதிக்க முடியுமே, ஒரு ஆட்டோ ஓட்டுறவனுக்கு என்ன சம்பளம், ஒரு கொத்தனாரு ஒரு தச்சருக்கு என்ன சம்பாதிக்கிறான் ஒரு நாளைக்கு? அப்ப அந்த மாதிரி எல்லாம் அன்னைக்கு எல்லாம் 3 ரூபாய் மாசத்துக்கு சம்பாதிக்க முடியாதுங்க, இன்னைக்கு எல்லாம் 7,000, 8,000, 8,000, 10,000, 40,000, 30,000 படிக்காத படிக்காத வேலைகளுக்கு சொல்றேன், படிக்காத வேலைகள் இப்படி படிச்சு 50,000, 1,00,000 அப்படி போய்கொண்டு இருக்கிறது. அப்ப நம்ம வறுமை என்று நினைக்கிறத முதல் போலித்தனம் விளங்கிக்கிறோம். வறுமை வறுமைங்கிறம இந்த காலத்துல வறுமைங்கிற கிடையவே கிடையாது. நீங்க கம்பேர் பண்ணிக்கிட்டு வறுமைங்கிறீங்க, வறுமை எதை சொல்றீங்க? அவன்கிட்ட வந்து ஏசி இருக்கு, என்கிட்ட ஏசியில வறுமை, இது ஒரு வறுமையா? அவன்கிட்ட வந்து ஓவன் வச்சுட்டா நான் ஓவன் ஒன்னு வாங்கல, அதனால வறுமை. ரெண்டு மாடி நான் ஒரு மாடி நான் வறுமை, இத வறுமை, இது எப்படி வறுமைங்கிறீங்க? வறுமைன்னா என்னன்னு பாருங்க. வறுமை என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாறு நம்ம கண் முன்னாடி இருக்கிறது. அந்த வரலாறு பார்த்தீங்கன்னா உண்மையில இந்த மாதிரி நீங்கள் இல்லை என்றால் நீங்கள் பணத்துக்கு ஆசைப்படக்கூடாது, இந்த மாதிரி நீங்க இருந்து ஆசைப்படுங்க. நபிகள் நாயகம் அல்லாஹ் ரஹமத்துல் ஆலமீன் அகிலத்துக்கு அருட்கொடை நல்லா சொல்றான, அவங்களுடைய வறுமையை வரலாற்றில் என்ன செய்யற ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு சம்பவத்தை பாருங்க, ஜாபீர் பின் அப்துல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஜாபீர்ங்கிற ரசூலுல்லாஹி பிடித்தமான ஒரு சஹாபி, அவங்க தரப்பினார் வந்து உஹது போர்ல இணைஞ்சிட்டாரு, ஷஹீத் ஆயிட்டாரு.
அதனால இளைஞராய் விட்டுட்டு போனதுனால ரசூலுல்லாஹி அவர்கள் ஒரு பிரியமா இருப்பாங்க. அப்ப ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் உட்கார்ந்து இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் ரலியல்லாஹு அவர் வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருக்காரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரோட்டோரமா போயிட்டு இருக்காங்க, வீதியில் நடந்துகிட்டு இருக்காங்க. அப்ப ஜாபிர் வாசல உட்கார்ந்து பார்த்துட்டு ஜாபிர் கூட வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவர் என்ன செய்யறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட சேர்ந்து போறாரு. என்ன கூப்பிட்டு போறாருன்னா, கூப்பிட கூட வாயினால கூப்பிடலையா, பஷார இல்லையா, இப்படி கையினால கூப்பிடுறாங்க. அவர் பின்னாடியே போறாரு. போனவன என்ன செஞ்சாங்கன்னா, கைய பிடிச்சி நடத்தி கூட்டிகிட்டே போறாங்க. போனவன வீட்டுக்கு வர்றாங்க, அவங்களோட மனைவியோட வீட்டுக்கு வந்து உள்ள போயிட்டு ஜாபீர் உள்ள வா, முதல்ல உள்ள போயிட்டு தான் கூப்பிடணும், சேர்ந்துட்டு கூட்டிட்டு போயிடக்கூடாது. வீடுகளுக்கு யாராவது கூட்டிட்டு போனோம்னு சொன்னா நம்மளும் சேர்ந்த வீட்டுக்காரோட சேர்ந்து நுழைஞ்சிடக்கூடாது. வீட்டுக்குள்ள பல மாதிரி இருப்பாங்க, ஒரு வீட்டுக்குள்ள அணியக்கூடிய ஆடை மட்டும் அணிந்து கொண்டிருப்பாங்க. அது மாதிரி எல்லாம் இருக்கிற நேரத்தில் பாட்டு ஒரு நண்பர் தானே கூட்டிட்டு ஓடி போயிடக்கூடாது, நீங்க நுழைஞ்சிடக்கூடாது. ஒரு வீட்டுக்காரர் உங்களை அழைத்து கொண்டு போனாலும் நீங்க ரெண்டு பேர் வாசல் இருந்து அவர் உள்ள போகணும், உள்ள போயிட்டு வாங்கன்னு கூப்பிடணும். அங்க உள்ள நிலைமை எல்லாம் சரியா இருக்கின்ற அவரை போய் கடைப்பிடிக்கணும், கூட போற ஆள் கடைப்பிடிக்கணும். அப்ப அந்த மாதிரி நான் வெளியே நின்று கொண்டேன், உள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு கூப்பிட்டாங்க, ஜாபீர் உள்ள வா. உள்ள வந்தவன என்ன செஞ்சவன், போனவன வீட்டுல கேக்குறாங்க, ஹல்மின் கதா, ஏதாவது சாப்பிட இருக்கா, எது கூட்டு போறாங்கன்னா இவர் சாப்பிடாம ஒரு மாதிரியா இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. இவருக்கு பசிக்கு இறக்கமா இருந்திருப்பாரு, ஜாபீர் போறாள் கூட்டா போவாங்க, பசிக்கு இறக்கமா இருந்திருக்காரு. ஆஹா, பையனை பார்த்தா ரொம்ப சாப்பிடாத ஆள் மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டுதான் வாங்க கூட்டு போறாங்க. என்ன நினைச்சிட்டு போறாங்க, ஏதாவது இருந்தா கொடுப்போம்னு கூட்டு போறாங்க. போய் தெரிஞ்சுக்கிட்டுலாம் கூட்டு போல, வீட்டுல என்ன இருக்குது, பிரியாணிக்கு வச்சிருப்பாங்க இன்னைக்கு கன்ஃபார்ம், அப்படிலாம் போல, என்ன இருக்குதோ கொடுப்போமேனு கூட்டு போறாங்க. ஏதாச்சும் இருக்குதா வீட்டுல, என்ன செய்யறாங்கன்னா, நாம் இருக்குது இருக்குன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, கொண்டு வந்து இதுதான் இருக்குன்னு மூணு ரொட்டியை கொண்டாந்து வைக்கிறாங்க. இருக்கிற ரெண்டு பேரு மூணு ரொட்டி தான் மிச்சமா இருந்த ரசூலுல்லாஹி மூணு ரொட்டி வச்சிருந்துருக்காங்க. அந்த மூணு ரொட்டியை கொண்டாந்து என்ன செய்யறாங்க, இந்த இருக்கு இதான் இருக்குன்னு வச்சிடறாங்க. அப்ப ரசூல் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, எனக்கு முன்னாடி ஒரு ரொட்டி வச்சாங்க, தனக்கு முன்னாடி ஒரு ரொட்டி வச்சுக்கிட்டாங்க, ஒரு ரொட்டி அப்படி சரிபாதியா பிச்சு அவங்களுக்கு பாதி எனக்கு பாதியா வச்சாங்க. வச்சுட்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அப்புறமேல மனைவிட்ட கேக்குறாங்க, ஏதாவது குழம்பு ஏதாவது இருக்கு, வேற ரொட்டி தான் வந்திருக்குது, வெறுமனே காஞ்சி உணவு ரொட்டி தான் வந்திருக்குது, குழம்பு ஏதாச்சும் இருக்குதா, சால்னா இருக்குதான்னு கேக்குறாங்க. அப்ப அவங்க வீட்டுல சொல்றாங்க, சால்னால ஒண்ணும் கிடையாது, வினிகர் தான் கொஞ்சம் இருக்குது, வினிகர்னா ஊறாகிலாம் ஊத்துவாங்கல்ல, காடி சிறுக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வினிகர் தான் கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அது நல்ல நல்ல குழம்பாச்சு கொண்டு வாங்க, வினிகரே இப்ப நல்ல ஒரு சூப்பரான குழம்பாச்ச, நல்ல சால்னா வச்சு அதை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு வினிகரை வச்சு இந்த ரொட்டியை தொட்டு விருந்தாளி கொடுக்குற சாப்பாடு சாப்பிடுறாங்க. அப்ப இவங்க யாரு, சக்கரவர்த்தி. அகில உலகமே அரண்டு நடங்கு பயந்து நடங்கக்கூடிய அளவுக்கு மாபெரும் ஆட்சி புரிந்த சக்கரவர்த்தி மாமன்னர், அப்படியான ஒரு பாரசீக ரோமாபுரி மன்னர்கள் இவங்க பேரை கேட்டா நடுங்குற அளவுக்கு அவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு ஜனாதிபதியாக சக்கரவர்த்தியா இருக்கிறாங்க. அவங்க வீட்டுல போய் மொத்தம் இருந்தது மூணு ரொட்டி, அந்த ரொட்டியை கூட என்ன செய்யறாங்க, குழம்பு இல்லாத ரொட்டி, தொட்டுக்கிறதுக்குன்னு ஒண்ணு வச்சுக்கிறது கிடையாது. இந்த மாதிரி உங்க வீட்டுல ஒரு நாள் பாத்திருப்பீங்களா, வீட்டுல சால்னாவே இல்ல, வெறு ரொட்டி தின்ட்டு போன சொல்லிருப்பாங்களா, ஒரே ஒரு நாள் நடந்திருக்குமா. அதை வந்து என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டு, அது ஒரு முக்கியம், அது முக்கியம் கிடையாது, அதை சாப்பிட்டுட்டு நியமல் உதுமுல் ஹல்லு, இந்த வினிகர் தான் நல்ல சால்னாவா இருக்கு, சூப்பரா இருக்கு, ரசிச்சு வேற சாப்பிடுறாங்க. ரசிச்சு சாப்பிட்டா என்ன அர்த்தம், அது கூட கிடைக்காதவர்களுக்கு தான் அதை ரசிக்கணும், அதை விட நல்லதை ரசிச்ச நாக்குக்கு இதை ரசிக்க இயலாதுல்ல, இது நல்லதுன்னு சொல்வதா இருந்தால் வினிகரை சாப்பிட்டு சூப்பரா இருக்கு என்ன அர்த்தம், வெறும் ரொட்டியை விட சூப்பர் தான் அது, வேற மாதிரி வகை வகையான சால்னா சுட்டு சாப்பிட்டு சூப்பர் நேரம் சொல்லுவாங்களா. அப்ப வெறும் சாதாரண ரொட்டியை சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிய காரணத்தினால் அவர்களுக்கு என்ன சொல்ல முடிகிறது, இது நல்லா இருக்கு சூப்பரா இருக்குங்கிறாங்க. இது முஸ்லீம்ல நூல்ல 5476 ஹதீஸ்ல இருக்கிறது. இதே மாதிரி வந்து கருத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக முஸ்லீம்ல 5473, 5474, 5475 இருக்கிறது. அப்ப இது இது வறுமை, இப்படி நம்ம இருக்கிறோமான்னு யோசிச்சு பார்க்கணும். வறுமையா இருக்கு, காசு இல்ல, பணம் இல்லங்கிறீங்களா, அல்லாஹ்வுடைய ஹபீபுக்கு ரஹமத்துல்லில் ஆலமீனுக்கு அல்லாஹ் எந்த நிலையில் வைத்திருந்தான், அதை யோசிச்சு பார்க்க வேண்டும். அதே மாதிரி ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க, பகலா இரவா என்று தெரியவில்லை, ஒரு நாள் என்ன செய்யறாங்க அப்படி அது சில வருது, வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வந்தாங்கன்னு சொன்னா வெளியே அபூபக்கர் வெளியே நிக்கிறார், உமரும் வெளியே உலாக்கி நிக்கிறார், ரெண்டு பேரும் நிக்கிறாங்க. என்னப்பா என்ன நேரத்தில் வந்து நிக்கிறீங்க, அவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க, பசி, வீட்டுல ஒண்ணும் இல்ல பசி,
ஏதாவது சாப்பாட்டுக்கு ஏதாவது வழி கிடைக்குமா, வேலைகளை கிடைக்குமா, அது அதுக்காக தான் ஏதாவது சோர்ஸ் கிடைக்குமா நினைஞ்சிருக்கிறோம், வெளியே வந்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூல் சல்லா சொல்றாங்க, அன உள்ளதி நப்சி பி எதிகி, என் உயிர் யார் கைவசத்தில் இருக்கிறதோ, இப்படி அடிக்கடி ரசூலுல்லா சொல்லுவாங்க, என் உயிர் யார் கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என்பதை சொல்லும் பொழுது இந்த வார்த்தையை ரசூலுல்லா பயன்படுத்துவார்கள். என் உயிர் யாருடைய கையில் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், அஹ்ரஜனி அல்லதி அஹ்ரஜக்குமா, உங்க ரெண்டு பேரையும் எது வெளியேற்றியதோ, கூட்டை விட்டு வெளியே கொண்டு வந்ததோ, அந்த பசிதான் என்னை வெளியே கொண்டு வந்தது. வீட்டில் உட்கார்ந்த பசி தாங்க முடியல, இந்த அந்தான் பாக்குறேன், ரெண்டு மூணு நாள் என்ன ஆகுறது, சாப்பிட்டு ரெண்டு நாள் மூணு நாள் தான் தாங்க முடியாம போவோம். அப்ப அந்த மாதிரியாக நானும் ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமான்னு என்ன செய்யறேன், தேடி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன செய்யறாங்க, ஊருக்கு வெளியே ஒரு அன்சாரி ஒருத்தர் இருக்காரு, அன்சாரினா மதினாவாசி, அவருக்கு இந்த தோட்டந்தூரோட வசதியா இருக்காரு, அவர் வந்து நீங்க எங்க வீட்டுக்கு சாப்பிட வரணும் அப்படின்னு ஒரு தடவை கூப்பிட்டு இருக்காரு, முடிஞ்சா வர்றேன்னு ரசூலுல்லா சொல்லி இருக்கிறாங்க. அதை வச்சுட்டு கிளம்பி வந்தது, ரொம்ப சாப்பிட முடியாது, தாங்க முடியல, அது விருந்து கழிச்சிருக்கிறாரு, எப்ப வேண்டாலும் போகலாம், பேச்சமெல்லாம் அதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கேன், வேற என்ன சாப்பாடு எனக்கு பிரியாணி இது அதை அப்படிலாம் பார்க்க தேவையில்லை, இருக்கிறத தருவாங்க, அப்ப வாங்க நம்ம ரெண்டு மூணு பேரும் போவோம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போனா, அங்க போனா தடப்படலாம் பேச்சமலத்தை வச்சு ஒரு ஆட்டை பிடிச்சா பயங்கரமா என்ன செய்யறாங்க, சாப்பாடு பண்ணா கொடுக்கறாங்க, சாப்பிட்டு என்ன செய்யறாங்க, லதுஸால் உன்ன யௌமல் கியாமத்தி அன் ஹாதர் நயீம், இந்த இன்பத்தை பற்றி நீங்கள் கியாமத்தினால விசாரிக்கப்படுவீர்கள், இதுக்கு வந்து காஞ்ச ரொட்டி தின்னுட்டு இன்னைக்கு வந்து பேரசம்பழமும் கறியும் சாப்பிட்டுருக்கிறீங்களா இல்லையா, இதை பற்றி நீங்கள் கியாம நாளில் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அந்த ரெண்டு பேருக்கு அபூபக்கர் உமர் என்ன செய்யறாங்க சொல்றாங்க, வீட்டில் சாப்பிட ஒண்ணு இல்லேண்டு வெளியே வந்த ஒரு ஆளை சொல்லுங்க, ஏன் வெளியே சுத்திட்டு இருக்கிற, ஒண்ணும் இல்ல வீட்டில், ஒண்ணுமே இல்ல, ஒரு பிஸ்கட் கூட இல்ல, ஒரு பொறிகடல கூட இல்ல, அதுக்காக தான் தொருள் நிக்கிறேன் நினைக்கிறீங்களா, அப்ப என்ன யார் வறுமை, வறுமை எங்க இருக்கிறீங்க, நீங்க வேற வேற விஷயங்கள் அவர் சொகுசுகளுக்கு சில ஆசைப்படுறீங்க, அந்த சொகுசு இல்லைன்னு நீங்களா பொய்யா வறுமை நினைச்சுக்கிட்டீங்க, இது வறுமை, சாப்பாட்டுக்கு இல்லைன்னு அல்லாஹ்வுடைய தூதரை நினைச்சு அவங்க சம்பாரிச்சிருக்கலாம், அந்த வறுமை அவங்களை என்ன செய்ய அசைக்கல, ஏன்னா கஜானாவில் கோடி கோடியா பணம் இருக்கிறது, அந்த ஆரம்ப காலத்தில் கஷ்டப்பட்டாலும் பிற்காலத்தில் கஜானாவில் எக்கச்சக்கமா இருக்கிறது, கேட்கிறாருக்கும் அந்த ஒட்டகத்தை கூட ரெண்டு ஒட்டம் கொடுங்க மூணு ஒட்டம் கொடுங்க, ரசூல் சல்லாஹ் வறுமையை ஒருத்தர் முறையிட்டாருன்னு சொன்னா பைத்துல் மால்ல ஒட்டகமா கட்டி கிடக்கும், அவங்க தொட மாட்டாங்க, அதான் வறுமை. வறுமை காரணம் என்ன, வறுமைன்னா அவங்க காசு சாப்பிடுவாங்க, இல்லைன்னா விருந்தாக கொடுத்தா சாப்பிடுவார்கள், அன்பளிப்பா கொடுத்தா சாப்பிடுவார்கள், அப்படி இல்லாம இந்த பொது பணத்தை எடுக்க மாட்டோங்கிற கொள்கையினால வறுமை, நினைச்சிருந்தா அவங்க தான் சக்கர பணக்காரர், உலக பணக்காரர் நினைச்சு இருந்தால், இதெல்லாம் நம்ம தான் எல்லாம் உலக சொத்து அரசு சொத்து தானே சொல்றான், நாட்டு சொத்து யாருக்கு சொந்தம், அரசுக்கு சொந்தம், அப்படி நினைத்திருந்தால் வறுமை இல்லை, அவங்க ஒரு கொள்கை ரீதியான வாழ்க்கை வாழ்ந்த காரணத்தினால அவங்களுக்கு இந்த வறுமையை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். அல்லாஹ் வந்து எது ஹலாலா தர்றான் அதான் எனக்கு வேண்டும், மக்களுடைய ஜக்காத்து சதக்கா அன்பளிப்பு எதையும் வாங்க மாட்டேன், சதக்கா எனக்கு ஹராம் ஆயிடுச்சு, என் குடும்பத்தாருக்கு ஹராம் ஆச்சுன்னு சொன்ன காரணத்தினால் அவ்வளவு பெரிய கஷ்டத்தை சுமந்தார்கள். அப்ப இப்படி நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து நோமானிபர் பஷீர், அவர் ஒரு ரசூலுல்லாவுக்கு நெருக்கமா, இது முஸ்லீம்ல 5434 ஹதீஸ்ல இருக்கிறது, முதல் சொன்ன சம்பவம். அப்ப நோமானிபர் பஷீர்ங்கிறவங்க அறிவிக்கிறாங்க, மக்கள்கிட்ட கேட்கிறாங்க, அலஸ்தும்பி தாமின் ஓ சராபின் மாசியத்தும், இப்ப நீங்க நல்ல விரும்பின சாப்பாடு குடிப்பானங்கள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிறது, ஆனால் லக்கத் ரஐத்து நபியக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நான் பார்த்திருக்கிறேன், ஒமா யஜிது மினத் தக்லி மா யம்லு பிஹி பத்னஹு, மற்ற பேரிச்சம்பளம், பேரிச்சம்பளத்தில் பல தரம் இருக்கிறது, ரொம்ப மட்டமான பேரிச்சம்பளம் இருக்கும்ல, சோட போய் அதை வாங்க கூட மாட்டாங்க, அந்த மாதிரி பேரிச்சம்பளத்தில் கூட வயிறு நிரம்பும் அளவுக்கு அவங்கள்ட்ட இருந்தது இல்லை, மட்டமான பேரிச்சம்பளத்தை கொண்டு வயிறு நிரப்பும் அளவுக்கு அவங்கள்ட்ட இல்லாத நான் பார்த்திருக்கிறேன், இன்னைக்கு நல்லா இருக்குல்லப்பான்னு அவர் சொல்வார், அவங்கள பார்த்து அவர் இப்படி சொன்னார், நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாரு, அவங்கள பார்த்து எதை பேரிச்சம்பளம் ரொட்டியும் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கிற மக்களை பார்த்து இன்னைக்கு நல்லா இருக்கிறீங்க நீங்க, ரசூலுல்லா காலம் எப்படி தெரியுமாங்கிறாரு, அவரை கூட இன்னைக்கு விட்டியன் வைங்க, மூன்று பேரும் கோடீஸ்வரன் போயிருவார், நம்மளோட பார்த்தாங்க என்னடா இது வாழ்க்கை, என்ன மாதிரி என்ஜாய் பண்றீங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. அவர் சஹாபாக்களுக்கு அடுத்த தலைமுறையை சொல்றாரு, நீங்க எல்லாம் எவ்வளவு பரவாயில்லாத வாழ்க்கை வாழ்றீங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மட்டமான பேரிச்சம்பளம் கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு இருந்தா தான் வயிறு நிறையும், இவ்வளவு இல்லையா, வயிறு நிறைய அளவுக்கு இல்லைன்னா அர்த்தம், ஒரு கைப்பிடி அளவுக்கு இருந்தா பேரிச்சம்பளத்தில் வயிறு நிறைஞ்சிடும்,
அப்ப ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டமான பேரிச்சம்பழம் கூட இல்லாத நிலையில் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்க நான் மட்டமான பேரிச்சம்பழம் குறைஞ்ச காசுக்கு வாங்கிடுறான், அது கூட இல்லாத அளவுக்கு அவன் கஷ்டப்பட்டதை நான் பார்த்திருக்கிறேன் என்று நோமான் இப்னு பஷீர் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீம்ல 7650 ஹதீஸில் இருக்கிறது. இன்னும் அவங்களுடைய வறுமையான வாழ்க்கைக்கு நிறைய சான்றுகள் நிறைய நிறைய இதுக்கு சொல்ல தேவை இருக்கிறது. ஏன்னு கேட்டா நிறைய சம்பவங்களை நீங்க மனசுல ஆழமா பதிய வச்சாதான் இந்த வறுமையா இருக்கேன் வறுமையா இருக்கேன்னு சொல்லிட்டு தடம்புறது வறுமையா இருக்கேன் மன குழம்புறது சாதாரணமா எடுத்துட்டு போகணும், ரொம்ப ஈஸியா லைட்டா எடுத்துக்கிறேன். இந்த வறுமையா வறுமைங்கிற அதாவது மனசுடைய பிராந்தி பொய் பொய்யான தோற்றம் கற்பனை, யாரும் வறுமையில இல்ல நல்லா தான் இருக்கிறோம் யாரும் செத்து போயிட மாட்டோம். அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையை நம்ம புரிந்து கொள்வதற்காக வேண்டி இந்த சம்பவங்கள் இன்னும் நிறைய இருக்கிறது. இன்ஷால்லா அந்த ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறுகளும் நம்ம என்ன செய்யும் அமைதிப்படுத்தும், அதை பார்த்துட்டு அடுத்த தலைப்புல போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.